குருவாயூரப்பனே குருநாத ரூபனே குருவாயூரப்பனே குருநாத ரூபனே குருவாயூரப்பனே குருநாத ரூபனே குருவாயூரப்பனே குருநாத ரூபனே திருவாய் மலர்ந்தருள திருவாய் மலர்ந்தருளவா குறைகளை களைந்திட மேரு குன்றினை சுமந்தவா மேரு குன்றினை சுமந்தவா கூர்மாவதார நேவாவா நன்றியை மறந்த ஹிரண்யாட்சனை கொல்லவே மறந்த ஹிரண்யாட்சனை கொல்லவே பந்தி ரூபம் எடுத்தவாவா வம்பு செய்த ஹிரண்யனை அன்புடன் வதைக்கவே வம்பு செய்த ஹிரண்யனை அன்புடன் வதைக்கவே கம்பத்தில் தோன்றிய நரஹரிவாவா குருவாயூரப்பனே குருநாத ரூபனே யாச்சகம் எடுப்பது போல் ராஜனா மகாபலியை எடுப்பது போல் ராஜனா மகாபலி சூச்சகமாய் வென்ற வாமனவாவா குருவாயூரப்பனே குருநாத ரூபனே திருவாய் விரசமாய் வந்த கார்த்தவீரியன் பரம்பரையை விரசமாய் வென்ற கார்த்தவீரியன் பரம்பரை வேறறுத்த பரசுராமாவா குருவாயூரப்பனே குருநாத ரூபனே தசரதன்மைந்தனாக தாரணியில் அவதரித்த தந்தை சொல்லை காத்த ராமாவா காத்த ராமாவா குருவாயூரப்பனே குருநாத ரூபனே திருவாய் மலர்ந்தருளவா கலப்பை ஆயுதம் கொண்டு கருத்துடனே காக்க வந்த கருத்துடனே காக்க வந்த கண்ணனுக்கு மூத்தவனே வாவா மூத்தவனே வாவா குருவாயூரப்பனே குருநாத ரூபனே திருவாய் மலர்ந்தருளவா
கோகுலத்தில் கோபாலனாய் கோபியர் உள்ளம் கவர்ந்த கோபாலனாய் கோபியர் உள்ளம் கவர்ந்த கோவிந்தனே மாதவனே வா 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 ஞானானந்தராய் ஞாலத்தில் கலியை நீக்க ஞானானந்தராய் ஞாலத்தில் கலியை நீக்க நாட்டமுடன் வந்தவனே வா 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 முடன் வந்தவனே வா 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 குருவாயூரப்பனே குருநாத ரூபனே குருவாய் மலர்ந்தருளவா குருவாயூரப்பனே குருநாத ரூபனே திருவாய் அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்த அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்த அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்த ஆனந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்த அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்த அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்த சச்சிதானந்த ஞானானந்த குருவாயூரப்பனே குருநாத ரூபனே திருவாய் மலர்ந்தருளவா சத்குரு ஞானானந்தகிரி பகவான் கீ ஜெய். தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் ப்ரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் பிரஹ்லாத நாரத பராசர புண்டலீக வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதல்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். சரி, எல்லாருக்கும் அவசியம் தேவை அப்படிங்கிறது என்னன்னா, சாந்தியும் ஆனந்தமும் இன்வேரியபிளி. யாராக வேணா இருக்கலாம், ஸ்திரீகளோ புருஷாலோ, எந்த இனத்தை சேர்ந்தவாளோ, எந்த பிரதேசமோ பாஷையோ சேர்ந்தவாளோ, அமைதி வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டா, ஆனந்தம் வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டா, இல்லையா? எல்லாருக்கும் என்ன வேணும்? பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பிளிஸ் எல்லாருக்கும் வேணும். நான் சுகம்னு சொல்லும்போது துக்கம்ங்கிறது பின்னாடியே வந்துவிடுறது. ஒருத்தர் கூட நிழல் வராப்பல இட் ஃபாலோஸ். அப்படி இல்லாதக்கு துக்க கலப்பில்லாத நிலைக்கு தான் ஆனந்தம்னு பேர். சுக துக்கம்ங்கிறது துவந்தம், ரெட்டைகள், ஆப்போசிட்ஸ். ஆனந்தம்ங்கிறது எப்பவும் சதா அந்த மேலான நிலையில நம்மளை வச்சிருக்கிறது, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா, இந்த மகான்களுடைய திருவுருவத்தை பார்த்தாலும் நமக்கு அதுக்கு பதில் கிடைச்சிடும். இட் கெனாட் பி எக்ஸ்பிளைன்டு. எந்த மகானுடைய ஒரு ஸ்ரீமுகத்தை பார்த்தாலும், அவ சன்னிதானத்துக்கு போனாலும், அந்த பிளிஸ்ஸுன்னா என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். ஒரு அலையடிக்காத சமுத்திரம் மாதிரி ஒரு நிறைஞ்ச நிலை. இது நமக்கு இயற்கையிலேயே இருக்குங்கிற மகான்கள், நமக்கு தெரியல, நம்மளுடைய நேச்சரே அதுதான். அதிலிருந்து விலகி பிரயோஜனம் இல்லாத விஷயங்களில் மனசை செலுத்த செலுத்த மனசு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது போய் மைண்டு பீஸ் பீஸ் ஆகிடுது, இல்லையா? ஆனந்தம்ங்கிறது இல்லாமல் போயிடுறது. தினம் நாம் அனுபவிக்கிறோம் இந்த ஆனந்தத்தை எப்படின்னு சொல்றான்னா, டீப் ஸ்லீப்ல, ஆழ்ந்த நித்ரையில ஒத்தொத்தரும் அந்த சாந்தி அப்படிங்கிறதையும் ஆனந்தம்ங்கிறதையும் அனுபவிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல எந்த எண்ணமும் கிடையாது, எந்த விதமான சஞ்சலங்களும் கிடையாது, நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு நம்மளையே தெரியாது, இல்லையா? அருணகிரிநாதர் சொல்வார், எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி ஏம்பர். எல்லாத்தையும் இழந்துட்டா அது நல்லதானே? ஆமா, அதுதான் நல்லதுங்கிறா. என்னது என்னதுன்னு மேரா மேரா கற்கர் கேப்பலுப்பாயாங்கிறார் கபீர்தாசர். என்னது என்னதுன்னு சொல்லிக்கிறியப்பா, எதுவும் முன்னதில்லை, சொல்லிக்கிற கையும் சரீரமும் உள்பட எல்லாம் போயிட போகுது, இல்லையா? அப்போ அந்த ஆனந்தம்ங்கிறது தினம் அனுபவிக்கிறோம், அது நமக்கு தெரியறது இல்லையன்னு ரமண பகவான் சொல்றார். தினமும் தூக்கத்தில் எல்லாரும் அனுபவிக்கிறான் அந்த சாந்தியும் அந்த ஆனந்தமும், எவ்ரி டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. ஆனால் அதை ரியலைஸ் பண்ணுறது இல்லை. எப்படின்னா, தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய அப்பா எழுப்பி வாயில் ஒரு சாக்லேட்டை போட்டுவிட்டார், அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாலேன்னு தோணித்து. அதுக்கு பர்த்டே அன்னைக்கு காத்தாலேருந்து ஒன்றுமே கொடுக்கல குழந்தைக்கு. அப்பாவுக்கு ஒரு ஆசை, நாளைக்கு கொடுக்க வேண்டாம், தூங்குற குழந்தைய எழுப்பாதீங்கங்கிற அம்மா, இரு கொஞ்சம் இரு குழந்தை, எழுப்பி கொடுத்துட்டேன், அது வாயில் போட்டுன்னு சக்குன்னு தூங்கிடுது. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி ஊறி உள்ளே போயிருக்கும் போல் இருக்குது.
காத்தால் ஏந்துறதுன்னு அப்பா சொல்றது, அப்பா கூப்பிட்டு குழந்தை சொல்றது, எனக்கு பர்த்டேக்கு நீ சாக்லேட்டே கொடுக்கலையேங்கிறது. ஏ கொடுத்தேன். இல்லை பொய் சொல்கிற அப்பா, யூ ஆர் பிளஃபிங். இல்லை இல்லை பாரு அம்மாவை கேளு, தூக்கத்தில் எழுப்பி கொடுத்தா எனக்கு தெரியாதேங்கிறது இல்லையா. அது அனுபவித்த ஆனந்தம், அதுக்கு தெரியாதது மாதிரி நம்ம நித்தியம் அனுபவிக்கிற ஆனந்தம் நமக்கு தெரியலை. அப்போ வேக்ஃபுல் ஸ்டேட்டில் நல்ல பிரக்ஞை இருக்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் சத்சங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சத்சங்கத்தில் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுடுறோம். எல்லா தாட்ஸையும் பிரபஞ்சம்ங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் என்ன தெரியுமோ, மொபைல் ஃபோன் இல்லையா. உலகம்ங்கிறது அதுக்குள்ளே இருக்குது, அதை ஆஃப் பண்ணிட்டா பிரபஞ்சமே ஆஃப் ஆகிடுதுன்னு அர்த்தம். நான் கிண்டலாக சொல்வேன், இட் இஸ் 11th ஃபிங்கர்னு சொல்லுவேன். அது இல்லாமல் இன்னைக்கு சர்வே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டோம். அது வேண்டாம்னு இந்த சத்சங்கத்தை ஒதுக்கி வைக்க முடிஞ்சு கொடுத்தனாலே உலகத்தை ஒதுக்கி வச்சுட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆனந்தமாக சிரவணம் பண்ணிண்டே இருக்க இருக்க நல்ல விஷயங்களை கேட்க கேட்க நிர்விஷ கரண விவரேகி ஹரத்தோங்க தாபம்னு ருக்மிணி சந்தேசத்தில் சொன்ன மாதிரி, கண்ணா காது வழியாக உள்ள பூந்துட்டே, என் காது வழியாக நீ உள்ள பூந்து என் ஹிருதயத்தில் உட்கார்ந்து விட்டே அப்படிங்கிறான். ரொம்ப அற்புதமானது சிரவணம்ங்கிறது. சும்மா கேட்டால் மட்டும் போகாது, நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கையில். ஜஸ்ட் ஹியரிங் இட்ஸ் நாட் இனஃப், யூ ஹேவ் டு ஃபாலோனா. பரீட்சித்து ஃபாலோ பண்ணலை, அவருக்கு அதுக்கு டைமே கிடைக்கல. 7 நாள் கேட்டார் கேட்டார் கேட்டார், அவ்வளோ முடிஞ்சது, மோட்சத்துக்கு போயிட்டார். அப்போ அந்த கேட்குறதே எப்படி இருக்கணும்னா அதுவே ஒரு வர்ஷிப்பாக இருக்கணும் இல்லையா. சிரவணம்ங்கிறது நவவித பக்தியில் முதல்ல ஏன் சொல்கிறான்னா அதுவே ஒரு விதமான வழிபாடு. நம்ம எல்லா சேட்டுகளையும் ஒடுக்குன்னு அப்படி உட்காந்து அப்படி கேட்டு அதை உள் வாங்கிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஆத்மாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரிய போஷாக். பிரேக்ஃபாஸ்ட் காதால் என்னென்னா ஜம்முன் டிஃபன்லாம் சாப்பிட்டோம், சரீர போஷாக்கு இல்லையா. சரி காத்தால் டிஃபன் சாப்பிட்டாச்சும், மத்தியானம் சும்மா இருக்க முடியுமோ, மத்தியானம் திருப்பியும் கேட்கறது. சரி மத்தியானத்துலேருந்து ராத்திரி வரல, அந்த கேப்பில் இன்டர்வியூ கேப்பில் ஏதாவது கேட்குறது, அது மாதிரி இதில் ஒரு அப்பிட்டைட் இருக்கணும். சத்சங்கத்தில் நாட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், எப்பவும் கதாசிரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும், நாமசங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும், உள் வாங்கிகிட்டே இருக்கணும். இதுதான் மனுஷ வாழ்க்கையுடைய ஒரே பிரயோஜனம்ங்கிற, மனுஷ லைஃபோட ஒரே பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், டு அட்டைன் தி டிவினிட்டி. அது நாட் டு அட்டைன், டு ரியலைஸ். ஆக்சுவலி நமக்குள்ளே தான் இருக்குது, அது நமக்கு தெரியலைங்கிறது தான் நிஜம். காதலியே வச்சுட்டு பேனாவை காணுமே நம்மளாம் தேடுவோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ நமக்கு அதை காட்டுறதுக்கு இந்த சத்சங்கம் என்ன பண்ணுறது, நம்மளோட பகிர்முக சிந்தனை எல்லாம் ஒருங்குபடுத்தி, ஓ இருக்கட்டும் எல்லாம் தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்குது, இவாளுக்கு டியூ கட்டணும், அதுக்கு இங்கே போகணும், அங்கே ஃபீஸ் கட்டணும், டாக்டரை பார்க்கணும், வேலை பார்க்கணும், பிஸ்னஸ்ஸு ஆஃபீஸு எல்லாம் இருக்குது, சரி இந்த 2 மணி நேரம் ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு ஒதுக்கிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, அந்த சத்சங்கத்தில் நாட்டம் வர 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 எப்பவும் அது வேணுங்கிற ஒரு ஒரு லாங்கிங், ஒரு ஆசை வந்துடும். சதா சத்சங்கத்தில் இருந்துவிட்டால் நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்பான், ஆ இல்லை நன்னா தான் இருக்குது கேட்கறதுக்கு, எப்போ பார்த்தாலும் பஜனை பண்ணிட்டு கதை சொல்லிகிட்டு இருந்தா குழப்புக்கு என்ன பண்ணுறது, எப்போ மாதிரியா கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கிருஷ்ணர் சொல்லிவிட்டார் கீதையில் என்ன, அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். என்னையே நினைச்சிருக்கிறவா யாரோ அவா யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன்கிறார். அவளுக்கு நான் துணை இருப்பேன், கூட இருப்பேன், வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களையும் என்னோட பிரசன்ஸ் அவா ஃபீல் பண்ணுவா, இது இல்லை அது இல்லைங்கிற குறை இருக்கவே இருக்காது. அப்படி என்ன ஆசிரியக்கிறவாளுக்கு நான் பண்ணுவேன், இதுவும் வேணும் அதுவும் வேணும் இன்னமும் வேணும் போது பகவான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டி தான் நமக்கும் கொடுப்பார், இட்ஸ் குவைட் நேச்சுரல். அப்போ வாழ்க்கையிலே எப்பவும் அந்த டிஸ்டர்ப் ஆகாத அந்த அமைதி, அந்த சாந்தி, அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். ஒரு குழந்தை விஷமம் பண்ணுறது, இங்கே அங்கேயே ஓடுறது சாடுறதுன்னா, அதுக்கப்புறம் பசி வந்த உடனே அம்மா அதுக்கு பால் கொடுக்குறா, கொடுத்துட்டும் மடியில் போட்டுன்னு தாளாட்டுற அப்படியே தட்டி தட்டி, அம்மாவுடைய பால், அம்மாவோட மடி, அம்மாவோட ஸ்பர்சம், குழந்தை ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்கு இல்லையா.
பாகவத சம்பிரதாயத்திலே பக்தாள் அத்தனை பேருக்கும் ஒரு தாயார்னு சொல்லியிருக்கு. ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு தாயார், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தாயின்னு சொல்றது. பக்தி ரேவ பரமாத்ம போதினி, பக்தி ரேவ பரமார்த்ததாயினி, பக்தி ரேவ பவபந்த மோசனி, பக்தி ரேவ ஜனனி கலோன்றுனா. பக்தி தேவி தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா. அவள் தான் நமக்கு பரமாத்ம தத்துவத்தை சொல்றவள், நம்ம வாழ்க்கையுடைய பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவள். இந்த உலகமாகிய பந்தங்கள்லேருந்து விடுவிச்சு நமக்கு சாஸ்வதமான ஆனந்தத்தை தரக்கூடியவள் கலியில. அவ்வளவு பேருக்கும் தாயின்னு சொல்றது கலியில தானா, கிருத்தயுகத்திலையும் அவள் தாய் தான். ஏன்னா பெத்த தாயார் உங்க அப்பா சொல்லிட்டாரா எனக்கு பிடிக்கல வேற வழி இல்லாமல் உனக்கு விஷம் கொடுக்குறேன்னு கொடுக்கும் பொழுது பெத்த தாயார் இஷ்டம் இல்லை, ஆனால் ஆத்துக்கார நிர்பந்தத்தினால விஷம் கொடுக்குறா பிரகலாதனுக்கு. தைரியமாக வாங்கி குடிச்சது குழந்த, அம்மாவே கை விட்டுட்டார்னா யார் காப்பாற்றுவானா? இந்த அம்மா காப்பாற்றுவானா? பக்திங்கிற அம்மா, ஞான வைராக்கியத்துக்கு அம்மானு சொல்றது இல்லையா பாகவத மகாத்மியத்தில். இப்போ எந்த வயசானாலும் குழந்தைகளுக்கு அம்மா முக்கியம், அம்மாவோட அண்மை, அம்மாவோட ஸ்பர்சம். நாங்கள் குடியிருந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தா, பிள்ளை கிளம்பி காய்கறி வாங்க போயிட்டார்னா பிள்ளை வர்ற மட்டுக்கும் வாசலில் படிக்கட்டியேன்னு நின்றுப்பா, ஆ தனியாக நிற்க முடியாது, உடம்பு நடுங்கும், அப்படி பிடிச்சிப்பா. எதுக்கு பாட்டிங்க நிற்கிறேன்னு, குழந்தை பயிருக்கான் வரட்டும் அப்படின்பா. அந்த குழந்தைக்கு வயசு 70, பாட்டிக்கு வயசு 95. 70 வயசானாலும் பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டான், குழந்தைன்னு தான் சொல்லுவா. இதான மாத்திரு வாத்சல்யம் இல்லையா? அப்போ இந்த அம்மாவை காட்டிலும் பல மடங்கு வாத்சல்யம் உள்ளவள் பக்தி தேவி. அந்த அம்மாவை மறக்காமல் அந்த அம்மாட்ட குழந்தைகளாக யாரெல்லாம் போய் நம்ம சரணாகதி பண்ணுறோமோ நமக்கு ஞானப்பால் பக்தி பால் கொடுப்பா. எப்பவும் நிரந்தரமான ஒரு சாந்தியும் ஒரு அமைதியும் ஆனந்தமும் கிடச்சுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ நம்மள்ட்ட அந்த வைப்ரேட் ஆகும், நம்ம போகிற இடத்துலலாம் இன்ஃபெக்டா. எதுக்கோ பயந்தோமே இல்லையா, கோவிட் இன்ஃபெக்ஷன், இது கோவிந்த் இன்ஃபெக்ஷன், சின்ன மாறுதல் அவ்வளோதான். போகிற இடத்துலலாம் எல்லாருக்கும் ஆனந்தத்தை அப்படி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கலாம். அப்போ அந்த பக்தி தாயாருடைய குழந்தைகள் தான் இந்த தேசத்தில் அவதாரம் பண்ணின அத்தனை சாதுக்கள், அத்தனை மகாத்மாக்கள். பகவானுடைய கருணையை நினச்சி பார்த்தா எத்தனை பிரதேசத்தில் எத்தனை சாதுக்கள், ஒரு ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் அவ்வளவு சாதுக்கள், அத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கான், அத்தனை விதமான சம்பிரதாயங்களை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். யாருக்கு எது பிடிக்குமோ, பஃபே லஞ்ச் மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, இதுதான் வேணும், ஏதோ வயர் ரொம்பினா சரி இல்லையா. அம்மா தான் சொல்லுவா உனக்கு அது பிடிக்கலையா நீ சாப்பிடாது, உனக்கு இது பிடிச்சிருக்கா இது நிறைய சாப்பிடு, இன்னொரு கரண்டி கூட போடுறேன் இல்லையா. அப்படி இவ்வளவு தூரம் பகவான் நமக்கு சாதுக்களுடைய சரித்திரங்கள் மூலமாக நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார். நாம் பண்ண வேண்டியது அந்த சரித்திரங்களை படிக்கவும் கேட்கவும் மனசில் உள்வாங்கிக்கவும். அவள் அனுகிரகம் பண்ணின பாடல்களை பாடினால் அதை விடவும் பெரிய சாதனை ஒன்றுமே இல்லை. மகான்கள் எழுதின பாட்டெல்லாம் அப்படியே அவளுடைய பாவம், அவளோட பக்தி, அவளோட அனுபவத்தை அப்படியே உள்ள பொதிச்சு வச்சுருக்காங்க. ட்ரெஷர் எத்தனை வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணினாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாடும்பொழுது கொஞ்சம் நம்ம மனசை உள்ளே செலுத்தி பாடும், அவ்வளோ வேற ஒன்றும் வேணும். எந்த சுவாமியை பாடுறோமோ அந்த மூர்த்தியை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே பரமாத்ம தத்துவம் தானே, ரூபபேதம் தானே, நாமபேதம் தானே. அப்படி நினச்சிண்டு மனசுக்குள்ளே அந்த சுவாமியை நினச்சிண்டு எந்த மகானுக்கு அனுகிரகம் கிடச்சி பாடியிருக்காளோ அந்த பாட்டுக்களை மனசு உருகி பாடிவிட்டால் தபோனத்தில் ஞானானந்த சுவாமி சொல்வார்,
இசையோட பாடுறதை விட இசைவோட பாடுறது முக்கியம் பர். இசையோட எல்லாரும் பாடலாம் மியூசிக்கலி, இசைவோட பாடலாம். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருகாங்கிறது அருணகிரிநாதர், அந்த கல்லு உருகிற அளவுக்கு அப்படி ஒரு பக்தி. பக்தி ரொம்ப சுலபமான சாதனை, யாருக்கும் சிரமமே இல்லை. உலகத்தில் எல்லாரும் எல்லார்ட்டையும் பிரியமாக இருக்கான். பிரியம் இல்லாத ஒரு ஜீவன் இருக்க முடியுமா? எல்லார்ட்டையும் பிரியமாக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் வேணுங்கிற வாட்டியாவது இருப்பாள் இல்லையா? எல்லார்ட்டையும் பிரியமாக இருந்துட்டா மகான்களாயிடும். அடுத்த ஸ்டேஜ் சாரதா தேவி அம்மா தான் சொன்னால், ஒரு குழந்தைகிட்ட உனக்கு என்ன கண்டா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எவ்வளவு? அது குட்டி கையை விரிச்சு காட்டுது, இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது. அம்மா சொல்கிறா, எல்லார்ட்டையும் என்ன பாருங்க, எல்லார்ட்டையும் என்ன பாரு, எல்லார்ட்டையும் பிரியமாக இரு. பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா வழி? அதுவும் அம்மாவே சொல்லித்தரா. யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காம இருந்துவிடும். எல்லாருக்கும் கொடுக்கறது நம்ம வேலை, வாங்கிக்கிறது நம்ம வேலை இல்லை. அப்படின்னு விட்டா மனசு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதுதானே மாத்ரு ஹிருதயங்கிறது என்ன? டு கிவ். அது பொம்மை நாட்டுகளுக்கு தான்ங்கிறது இல்லை. அந்த மாத்ரு வாத்சல்யம்ங்கிறது அது வந்துடுத்துனா ஒரு புருஷன் கூட தாய் ஆயிடுறாங்கிறத காட்டுறதுக்காக திருச்சியில் தாய்மானவ சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்கு இல்லையா? அந்த சரித்திரம் நீங்கள் கேட்டிருக்கலாம். ரத்னாவளின்னு ஒரு பொண்ணு, செட்டியார் குலத்து பொண்ணு, அவள் பிள்ளையாண்டு இருக்கா, ஏதோ ஒரு ஊரில் காவேரிக்கு அண்ணாண்டு அம்மா இருக்கா. அம்மாவுக்கு அந்த காலத்தில் கடிதம் எழுதி ஆட்டியாக கொடுத்து அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சு, அம்மா நான் ரொம்ப முடியாமல் இருக்கேன், எனக்கு வேலை செய்ய முடியல, நீ கூட மாட வந்து ஒத்தாசையாக இருந்து எனக்கு வரும்போது இன்னும் அதெல்லாம் மசக்கிக்கு எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, இதெல்லாம் பண்ணி கொண்டான்னு எல்லாம் எழுதியிருக்கா. இப்போ மாதிரிலாம் கம்யூனிகேஷன் இல்லாத காலம் இல்லையா? எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இப்போ முகத்தை பார்த்து கூட பேசிவிடுறோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. ஹலோ இந்திரா, ஹோடியுடு அப்படின்னு இந்திரனை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருமா இருக்கும். தேவலோகத்துக்கு போடுறதுக்கு தெரியல. கம்யூனிகேஷன் இல்லாத காலம் பாவம். தாயாருக்கு போச்சா அவ வராளா அப்படின்னு தெரியல, கவலைப்பட்டுருக்கா. தொடர்ந்து இடவிடாமல் மழை பொழியறது, பிரவாகமாக வெள்ளம் ஓடுறது காவேரியில். படகு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, யாரும் இன்னாண்டு அண்ணாண்டு போக முடியல. எங்கே பார்த்தாலும் வெள்ளம். வீட்டுக்காரர் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கார், யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு. அப்போ ரொம்ப ஆகா, இப்படி தனியாக மாட்டின்னுட்டோமேனு ஒரு அதைரியம் வந்துவிடுறது. அப்போ மனசுக்கு என்ன தோன்றதுன்னா, அநாதநாதா தீனபந்தோன்னு சொல்லுவோம். யாரும் இல்லைன்னா பகவான் இருக்காரே. பகவான் இல்லைங்கிற எண்ணம் இருக்கிறவனா அப்படி சொல்லலாம். நம்ம அப்படி சொல்ல முடியுமோ யாரும் இல்லைன்னு? உடனே சுவாமியை நினச்சி, இந்த மலைக்கோட்டையில் இருக்கிற பரமேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவரை மனசில் நினச்சிக்கிறான். எப்போ பார்த்தாலும் நாம சொல்லி சொல்லியே பழக்கப்படுத்திட்டா சின்ன வயசுலேருந்து. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது பக்தி, குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது பகவான் நாமா ஸ்லோகங்கள் பாட்டுகள். குழந்தைகள்கிட்ட எது இருக்கோ இல்லையோ பக்தி இருக்கணுங்கிறத என்ஷூர் பண்ணிட்டோம்னா அவளுக்கு படிப்பு வரும், வாழ்க்கையில் வேணுங்கிற வசதிகள் வரும், என்னென்னலாம் நல்லது உண்டோ அத்தனையும் வரும். நல்லன எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கேங்கிற அபிராமி பட்டன் எல்லாம் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர் வழியா மனம் தரும், எல்லாம் கொடுத்துடும். அந்த பக்திங்கிறது ஒன்று மட்டும், அன்பு தெய்வத்துக்கிட்ட அன்புங்கிறது வந்துடுத்துனா, ராமகிருஷ்ணவர்ம சார் சொல்லுவார், அது ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா. இங்கே கொஞ்சம் அன்பு, அங்கே கொஞ்சம் அன்பு, அங்கே கொஞ்சம் அன்புன்னு அப்படியே வச்சுருக்கேன் இல்லையா, திரட்டி ஒரே இடத்துல காட்டுவிடும். அவ்வளோதான், சோ சிம்பிள் இல்லையா? அத்தனையும் திரட்டி ஒரு இடத்துல அந்த பக்தியை காட்டுவிட்டேன்னா, தென் யூஆர் சீயிங் ஹிம், சுவாமி பார்த்துடலாம் நேராக. அப்படி உருகி அழறா, யாரும் இல்லையே பகவானேங்கிறத அம்மா குரல் கேட்டுடுத்து. அம்மா வந்துட்டா, ஒரே சந்தோஷம் அவளுக்கு. அம்மா நீ வந்துட்டியாம்மா, என்னால் ரொம்ப முடியல, அது எப்படி நான் வராமல் இருப்பேன் என் கண்ணே அப்படின்னு அம்மா வந்துட்டா. அம்மா பார்த்த உடனே அப்படியே மனசுக்கு ஒரு சமாதானம், வலி எல்லாம் போனதே தெரியல. தனக்கு குழந்தை பிறக்க போகிறதுங்கிறத மறந்து தான் அம்மா மடியில் குழந்தையாக போயிட்டான். தலையெல்லாம் தடவி கொடுத்து அவளுக்கு வேணுங்கிற சுசுரூஷை எல்லாம் பண்ணி, அவளுக்கு வேணுங்கிற பட்சணங்கள்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். எல்லாத்தையும் அவளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்து அவளை குளிப்பாட்டி விட்டு சகலவிதமான சேவையும் அந்த தாயார் பண்ணினா, நல்ல நாளில் குழந்தைய பிரசவித்தாள், சுகப்பிரசவமாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய குளிப்பாட்டி, இவளை குளிப்பாட்டி, இவளுக்கு வேணுங்கிற பத்தி ஆகாரம் எல்லாம் பண்ணி போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் குழந்தைய காலில் போட்டுண்டு அப்படி குளிப்பாடுறா. அந்த காலத்து மனுஷாளுக்கெல்லாம் தெரியும், இப்போல்லாம் இருக்காருவாளுக்கு தெரியாது. பாட்டிமார்கள்லாம் காலில் அப்படி குழந்தைய போட்டுண்டு அப்படி வச்சு குளிப்பாட்டு, அழகாக எண்ணெயை தேய்ச்சி பயத்தமுடி தேய்ச்சி வெது வெதுப்பாக வெந்நீர் போட்டு அப்படி குளிப்பாட்டு அழகாக. அது குளிக்கும்போதே மூக்கு எல்லாம் நல்லா அப்படி அமுக்கி விடுவாள், நல்லா
குழந்தை அழகா இருக்கும், குளி குளிப்பாட்டுறது பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கும். ஓ, யசோதி இப்படிதான் கண்ணனை குளிப்பாட்டிருப்பாளோன்னு நமக்கு தோணும். அப்படி பண்ணிட்டு இருக்கிறத அடியே ரத்னாவளின்னு அம்மா குரல் கேட்கறது. என்னது அம்மா குரல் கேட்கறதே, அம்மா இங்க என்ன இருக்கா அப்படின்னு வாசல்ல போய் பார்த்தா அம்மா வர, அடியே வர முடியலையே, அடி வயிறு குறைஞ்சு போச்சே, பிரசவிச்சுட்டியா, என்ன குழந்தை பிறந்தது, யார் இருந்தா உனக்கு உதவி செய்யனா ஆன்சர் பண்ண முடியல. என்ன பதில் சொல்லுவாள் அவள், கண்ணில் தண்ணி முட்டுறது. இது இந்த அம்மாவா, அது நிஜ அம்மாவா, உள்ள வந்து பார்த்தா அந்த குழந்தை இருக்கு, அந்த அம்மாவா வேஷம் போட்ட ஆசாமியை காணும். ரிஷபாருடன் பார்வதி பரமேஸ்வரால சுவாமி தரிசனம் கொடுக்கிறார். ஆனால் மாத்ருபுதேஸ்வரர் தாய்மானவர்னு அவருக்கு பேர். இன்னைக்கும் மலைக்கோட்டையில் திருச்சியில் இல்லையா, படியேற முடியாட்டாலும் மலையை பார்த்து தாய்மானவான்னு வேண்டிக்கணும். பரமேஸ்வரன் வந்து சரித்திரத்தில் இது மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா, ஏ பார்வதி நீ போய் சகாயம் பண்ணு சொன்னதா சரித்திரம் இல்லை இல்லையா, தான் அம்மா ஆயிட்டார்னு தான் சொல்றது. இந்த மாத்ருபாவம் புருஷாளுக்காகட்டும் ஸ்திரீகளாகட்டும் அப்படி மனசில் திரவிக்கும் பொழுது அதுதான் வந்து இந்த மனுஷ ஜென்மாவுடைய அந்த உன்னதம். சாரதாதேவி சரித்திரமே அதுதானே. தபஸ்ன்னு ஒன்று பண்ணினாதான் பகவான் அடைய முடியும், இட் இஸ் வெரி ஷுர். தபஸ் இல்லாமல் பகவான் இல்லை, தவம் இல்லாமல் சிவம் இல்லைன்னு சொல்லுவான். தபஸ் இல்லாமல் அடைய முடியாது. நம்ம மெட்டீரியல் லைஃப்ல என்ன சொன்னால், தெர் இஸ் நோ பெயின் தெர் இஸ் நோ கெயின்னு சொல்கிறோம் இல்லையா. இஃப் தெர் இஸ் நோ எஃபர்ட் தெர் இஸ் நோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி பரிசிரமப்பட்டால் தானே எதுவும் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி ஒரு படிப்புக்கு கஷ்டப்படணும், உத்தியோகத்துக்கு கஷ்டப்படணும், வியாபாரத்துக்கு கஷ்டப்படணும், பகவான் அடைகிறதுன்னு சாதாரண விளையாட்டான்னா அதுக்கு எவ்வளோ தபஸ் வேணும்னா. சாரதாதேவி அம்மா லைஃப் நம்ம கொடுக்குற மெசேஜ் என்னதுமோ, நீ தபஸுக்கு எங்கேயும் அலையாதே, காட்டில் போய் ஒத்த காலில் நின்றுண்டு சோதனை இல்லாமல் பண்ணுறது தான் தபஸ் இல்லை. உன் குடும்ப வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற கஷ்டம் ஒரு ரிஷிக்கு கூட கிடைக்காது, ஒரு ரிஷிக்கு கூட கிடைக்காது. ஒரு பொம்மநாட்டிக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ அனுபவிக்கிற கஷ்டங்கள் இருக்க அதை கஷ்டம்னு புலம்பலாம், நான் பண்ண மாட்டேன்னு ஒதுங்கலாம், தபஸ்ன்னு ஏற்றுக்கலாம். தபஸ்ன்னு ஏற்றுனுட்டா அவ சாரதாதேவி ஆகிடுவா, அவ்வளோதான். சாரதாதேவியோட சரித்திரமே அதுதான். அவள் தான் செய்ய வேண்டிய எந்த வேலையிலேருந்தும் ஒதுங்கலை. அவள் ஜபத்தை நிறுத்தலை, பூஜையை நிறுத்தலை, வீட்டில் அத்தனை பேருக்கு பிறந்தாத்துக்கும் சேவை பண்ணி, புக்காத்துக்கும் சேவை பண்ணி, அதுலேயும் பாதியும் இன்சேன் குரூப், அது அவ்வளவு மென்டல் குரூப். அவளுக்கெல்லாம் சுசுரூஷை பண்ணி புக்காத்துல மதிப்பே கிடையாது. ஆத்துக்கார சித்தியானதுக்கு அப்புறம் காப்பாற்ற வேண்டிய சிஷ்யாள்லாம் விவேகானந்தர் மாதிரி உள்ளவாள்லாம் பவதி பிக்ஷாந்தேகின்னு நின்றுருக்கிற காலம். தங்கறதுக்கு இடம் இல்லை, ஒருவா சாப்பாடு இல்லை. இந்த நிலையில் இருந்துண்டு அப்பேற்பட்ட தபஸ்வினியாக இருந்து காட்டினாள் சாட்சாத் பரதேவதியான அம்பாளே. அது சாதாரண மனுஷி இல்லவள், அம்பாளுங்கிறதுனால உபதேசம் வாங்கி யாராக வந்தால் சத்து இரு துணி ஊற போட்டிருக்கேன் தோச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் ரெண்டு கும்மு கும்மிட்டு அங்கேருந்து வந்து கையை அலமிண்டு வா உக்கார், குருதட்சிணை கொண்டு வந்திருக்கியா இல்லை, இந்தா திருப்பி கொடு, நீ கொடுத்தாச்சு. பழம் கொண்டு வந்திருக்கியா இல்லை, இந்தா திருப்பி கொடு. சரி, இந்தா உனக்கு மந்திரோபதேசம் பண்ணுறேன், உன்னோட இஷ்ட தேவதையை இதை பார்த்துக்கோ அப்படின்னு காட்டினா செவத்தில் சினிமா தெரிகிற மாதிரி தெய்வம் தெரியும். மந்திரோபதேசம் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு இறங்கி திருப்பி அடுத்த காய்கறி நறுக்கிறதுக்கு போயிடுவான். ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸை பண்ணுறதுங்கிறது ஆன்மீகத்துக்கு விரோதம் இல்லை இல்லையா. கீதையில் பகவான் சொன்னது பூரா அதே தான், உன் கர்மாவை நீ பண்ணின்று உனக்கு என்ன உண்டோ அது சித்தி ஆகும் அப்படிங்கிறது. அப்போ லைஃப்பில் இவ்வளவு விதமான கஷ்டங்களையும் ஒத்தத்தனம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, ஸ்திரீகளோ புருஷாலோ. நம்மளை எது வந்து காப்பாற்றும் ரட்ச பண்ணும்னு சொன்னால் பக்தி அப்படிங்கிற ஒரே ஒரு ஔஷதம். அது இருந்துருத்தோன்னா வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சிரமங்கள் டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை மீட்டு கொடுத்து வாழ்க்கையில் இங்கேயும் ஜெயிக்கலாம் அங்கேயும் ஜெயிக்கலாம். தபோனந்த ஞானானந்த சுவாமி சொல்லார், இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும் இல்லையோ, ரெண்டு இடத்துலையும் தானே வேணும். அப்படி இந்த பக்தியினால எல்லாருக்கும் சேவை பண்ணின ஒரு புண்ணியாத்மாவுடைய சுதினம் இன்னைக்கு இல்லையா. அவள் சொந்தக்காராங்கிறதுனால அவள் மேலே ஒரு அபிமானங்கிறது இருக்கா மாதிரி தெரியல இவாளுக்கெல்லாம். அது உலகத்தில் நம்ம பார்க்கலாம், சாதாரண லோக சாதாரணம். அதை தாண்டி ஆர்ட் அப்படிங்கிறத கலைங்கிறதையும் தாண்டி பக்திங்கிறது பூர்ண கலையோடு இருக்குங்க, பரிபூர்ணமாக இருக்குது. 16 கலைகளோட ஷோடச கலாங்கிறதோட பூர்ணமாக இருக்குது. அதனால் அத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சுது, அவ்வளோ பாட்டு பாடி அத்தனை பேருக்கு நாராயணம் சொல்லி கொடுத்து
திருப்புகள் பாடி இல்லையா, அந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு ஜீவனாக அப்படி எத்தனை சாதுக்கள் சரித்திரம் நம்ம பார்க்குறோம். நம்ம தேசத்தில் ஒரு மீராபாய் இருக்கட்டும், ஒரு திலகவதி அம்மையார், காரைக்கால் அம்மையார், சமீப காலத்தில் ஆண்டவன் பிச்சைன்னு ஒரு அம்மா இருந்தா. அந்த அம்மா சித்தியானதே 1990 தான், அப்போ அவளுக்கு 90 வயசு. ஒரு சாதாரண ஹவுஸ் ஹோல்டு லேடி, எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை. 13 குழந்தை பிறந்து அதில் ஒரு 2-3 செத்து போய் பரம லௌகீகமான ஒரு குடும்பத்தில் இருந்து முருகப்பெருமானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ற அளவுக்கு ஒரு பக்தி இருந்து முருகன் அனுகிரகத்தினால அத்தனை பாட்டு எழுதினவள். ரமண பகவானோட பரிபூர்ண கருணைக்கு பாத்திரமானவள். மகாபிரிவாளே அந்த அம்மாவை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணி ஆண்டவன் பிச்சின்னு பேரே அவர் தான் வச்சார். பிச்சிங்கிறது தான் பிச்சை ஆயிடுத்து பின்னாடி, பைத்தியம், பகவான் மேலே பைத்தியம். மீராப அப்படி தான் பைத்தியம்னு முடிவு கட்டினா, எஸ் ஐ அக்செப்டுங்கிற, நான் பைத்தியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஆர்கியூ பண்ண தயாரா இல்லை. ஹரி மே தோ ஷாம திவானி மேரா தர்த் ந ஜானே கோயி, ஷாம 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 ஜப லே, ஷாம ஷாம ஷாம, ஷாம 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 ஜப லே, ஷாம ஷாம ஷாம, ஹரி மே தோ ஷாம திவானி மேரா தர்த் ந ஜானே கோயி, ஷாம 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 ஜப லே, ஷாம ஷாம ஷாம, ஷாம 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 ஜப லே, ஷாம ஷாம ஷாம. ஷாம பைத்தியம், படவ பைத்தியம் இருக்கு, நக பைத்தியம் இருக்கு, பதிவு பைத்தியம் இருக்கு, பண பைத்தியம் இருக்கு, ஒரு கிருஷ்ண பைத்தியம் இருக்கப்படாத நாட்டில் என்ன தப்பு? யாருக்காவது என் பாவம் புரியுமானா? புரியவே புரியாது. என்ன மாதிரி ஆனா தான் குருதேவர் சொல்ல, ராமகிருஷ்ண பரம சார், போதையில் இருக்கிறவனு தான் இன்னொரு போதையில் இருக்கிறவனை புரியும். இது ஒரு போதை தானே, இது ஒரு இன்டாக்சிகேஷன், ஆனந்தம். அப்படி பகவானுடைய திவ்யமான குருவாயூர் க்ஷேத்திரத்தில் நிறைய பக்தாள் அவதாரம் பண்ணியிருக்கா. அதில் வாத்சல்ய பக்தி பண்ணின குரூரம்மாவோட சரித்திரத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை பகவான்கிட்ட செலுத்திண்டு, நம்மளுடைய ஹிருதயத்தை சுத்தம் பண்ணுறது எதுன்னா சாதுக்கள் சரித்திரம் இல்லையா. அவா பக்தியில் கதறி எழுதியிருக்கா. அவா சரித்திரத்தை படிக்கிறத லேசாக 2 சொட்டு கண்ணீர் வந்துடுத்துனா கூட ஜெயிச்சாச்சு. நம்ம 2 சொட்டு மனசு லேசாக திரவிச்சு விடுத்துன்னா ஜெயிச்சாச்சு இல்லையா. ஆனால் ஜனங்கள் இந்த பொய்யான கதைகள், சீரியல், சினிமா இதுக்கு காட்டுற நேரத்தை ஒதுக்கிற டயத்தை சத்சங்கத்துக்கு ஒதுக்கிறது இல்லை. அதை காட்டிலும் அற்புத சரித்திரங்கள்லாம் நம்மகிட்ட உண்டு. அதை விடவும் அற்புதமான திவ்ய மகான்கள் சரித்திரங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய இந்த சாதாரண பாட்டுகளோட அற்புதமான பாட்டுகள்லாம் மகான்கள் எழுதிட்டு போயிருக்கான். அதெல்லாம் தப்பு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பொழுதுபோக்கு இல்லையா. ஓகே, இதுதான் சொலாஸ், இதுதான் நிம்மதி, ஆனந்தம். பாடும்போது மனசு உருகி போயிடுறதே, கேட்குற வாளுக்கு இது என்னங்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டு உட்காந்துக்கிறாளே, ஏன் இந்த நாம சொல்லும்போது அப்படியே அப்படி பறக்கிறாப்புல இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறா. எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தேன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்தேன், போன இடம் தெரியலையேங்கிறான். சத்சங்கத்தில் எல்லாருக்கும் அனுபவம், இதுக்கு ஒன்றும் பெருசாக பக்தியில் எதுவும் படித்து பிஹெச்டி பண்ணணுங்கிறது இல்லை. சத்சங்கத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிடும் இல்லையா. அந்த பக்தியில் நன்னா முன்னேறதுக்கு பகவான் என்ன பண்ணுறார், இப்போ ஒரு செடி வளர்க்குறதுன்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குல்ல, இப்படி எல்லாம் அதை பண்ணணும்னு இருக்குது. அது மாதிரி பக்தியில் பகவான் வந்து வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களை கொடுக்குறார். அந்த சோகரசம் தான் அதில் ரொம்ப முக்கியமானது. செடிக்கு தண்ணி விடுற மாதிரி இது என்ன தண்ணினா, இந்த தண்ணி தான்.
நம்ம பார்க்கிறோம் செல்ஃப் ரியலைஸ்டு லைஃபா இருக்கிறதுக்கு பதிலாக செல்ஃப் சென்டர்டு லைஃபா இருக்கு. அதுதான் இவ்வளவுக்கும் காரணம். அந்த சுவார்த்தம்ங்கிறது போனா தானே பரமார்த்தம்ங்கிறது வரும். சின்ன வயசுலயே கல்யாணம் அந்த காலத்துல ஆயிடுத்து, சின்ன வயசுலயே வைத்தவியமும் வந்துடுது. 16 வயசு அந்த அம்மாக்கு வாத்துக்காரர் போற தேர சொல்றான். இந்த சரித்திரங்களை கேட்கும் பொழுது அவளுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு புரியாதனால அது அபத்தமா கூட இருக்கலாம். இன்னைக்கு சோவாட் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற கொஸ்டின். வாத்துக்காரர் போயிட்டார் சோவாட், ஒய்ஃப் போயிட்டார் சோவாட், நித்தியம் பூஜை பண்றதுல சோவாட், அனுஷ்டானம் பண்றதுல சோவாட். அதுதான் இன்னைக்கு இருக்கிற காலம். நமக்கு புரியாது அவளோட லைஃப் ஸ்டைல். வாத்துக்காரர் போயாச்சு, ஆனாலும் தனியா இருக்க முடியாது. குடும்பம்ங்கிறது பெரிய ஃபேமிலி, ஏகப்பட்ட மெம்பர்ஸ். அதனால அவளுக்கு வேணுங்கிற சுசூஷை பண்றது. அப்புறம் என்ன, ஆத்துக்காரர் இருந்தார், அவருக்கு வேணுங்கிற சேவை பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு வேணுங்கிறத அவர் கவனிச்சுட்டு இருந்தார். இப்போ வீட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சேவை பண்ணணும், அவள் நம்மளை கவனிப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ யார் கவனிச்சுப்பான்னா, சின்ன வயசுலேருந்து ஒன்று சொல்லி கொடுத்துருக்கா அம்மா அப்பா, என்ன, எந்த நிலையிலையும் பகவான் நாமாவை விடாதே, பகவானை விடாதே. ஆமா, ஆந்தி கிசிலா கடி ஆதார் ஷாம நாம ஹே, ஷாம தன் ஷாம மன ஷாம ஹி ஹமாரோ தன், ஷாம ஹி ஹமாரோ தன, ஷாம ஹி ஹமாரோ தன, ஷாம தன் ஷாம மன ஷாம ஹி ஹமாரோ தன, ஷாம ஹி ஹமாரோ தன, ஷாம ஹி ஹமாரோ தன. ஆந்தே கிசி லகடி ஆதார் ஷாம நாம ஹே, கண்ணு தெரியாதவனுக்கு கைத்தடி மாதிரி ஆதாரம் பகவன் நாமா. இந்த உலகத்துல எந்த ஒரு நிலைமை வந்தாலும் நல்ல சந்தோஷமா இருக்கா ஆனந்தமா பகவன் நாமா சொல்லு, ரொம்ப வேதனையா இருக்கா பகவன் நாமா சொல்லு. ஆனந்தமா இருக்கிறத சொன்னா ஆனந்தம் மல்டிபிளை ஆகும், துக்கமா இருக்கிறத சொன்னா துக்கம் எரேஸ் ஆகிடும், காணாத போயிடும். ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு மருந்து தான் அப்ளை பண்றது. அந்த நாமாவை இடவிடாமல் சொல்லிண்டே இருப்பாள் எந்த நேரத்திலையும். அம்மா சாரதா தேவி அம்மாட்ட கேட்கிறா, நிறைய நாம ஜபம் பண்ணு சொல்றேடேம்மா, எங்கம்மா நேரம் இருக்கு, காத்தால ஏந்திருந்தா வீட்டு வேலையே சரியா இருக்குங்கிறா. அம்மா சொல்ற, அடியே வேலை நீ தானடி செய்கிற, உடம்பு மனசு என்ன பண்றது, காய்கறி நறுக்கிறத சொல்லு, துணி துவைக்கிறத சொல்லு, அடுப்புல உல வைக்கிறத சொல்லு, நமக்கு தான் நிறைய நேரம் இருக்கு, பொம்மை நாட்டிகளுக்கு தான், புருஷாளுக்காவது இல்லை வெளியில சுத்துறவா அவளுக்கு மைண்டு சதறி போயிடும், நமக்கு தான் நிறைய நேரம் இருக்கு. ஏகநாத் மகாராஜ் சொல்றார், எப்பவும் சொல்லுங்கிறார், எந்த நேரத்திலையும் சொல்லு. ஹரி போலா கேதா ஹரி போலா தேதா ஹசதா கேளதா ஹரி போலா, ஹரி 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 hari 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 bola gaata hari bola kaata uthata baisata hari bola hari 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 இல்லையா, சதா எந்த நேரத்திலையும் பகவான் நாமா சொல்ல பழக்கப்படுத்தினுண்டா வாழ்க்கையில துக்கம் தெரியாதுங்கிறது நிஜம்.
இந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு அதை காட்டிலும் வேற வழி கிடையாது. அப்படி சதா பகவான் நாம அவன் சொல்லிட்டு உறக்க சொல்ல முடியுமான, ஏய் உம்ம நாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்க என்ன பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு நடக்குன்னு ஒரு குட்டு குட்டுவான் இல்லையா, என்ன பாட்டு பாடிட்டு இருக்க, பாட்டு பாடுறது நேரம் அது காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல இயங்கிருந்தா எல்லாரும் சாப்பிட்டு ஓஞ்சி ஒழிச்சு போட்டு மத்தியானமாடி ஒரு ஒரு முழங்கு சாப்பிடுறது சாப்பிடவே பிடிக்காது அத்தனை வேலையில. அப்புறம் செத்த உடம்ப பிறட்டுறதுக்குள்ள திருப்பியும் அடுத்த வேலை ஆரம்பிச்சு, இன்னைக்கு இருக்கிற வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் ஒன்றும் கிடையாது, கேஸ் கிடையாது, அடுப்பு ஊது ஊதுன்னு ஊதணும், ஏகப்பட்ட உருப்படி இருக்கு. மாத்திரை போற வரவாள்லாம் வந்து தங்குவான், சொந்தக்காரா வருவா, இன்னைக்கு இருக்க மாதிரி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பழக்கம் இல்லைன்னு கிடையாது. நாங்கள் இத்தனாம் தேதி உங்கள் ஆத்துக்கு வரப்போற மெசேஜ் அனுப்பிச்சுட்டா அப்படியா ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரன்னைக்கு வீட்டு கூட்டின்னு போகிற மாதிரிலாம் காலம் இல்லை. எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுற காலம், தெரியாத வாழையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுற காலம். அப்போ இந்த உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சு நிற்கிற வாளுக்கு வெளி உலகமே தெரியாது, மனசுக்குள்ளே பாடிக்கணும், வெளியே தெரியவே படாது. அப்படியே பாட்டு எல்லா காரியங்களும் உள்ளுக்குள்ளேயே பாடுவா, குருவாயிருப்பா கிருஷ்ணா எனக்கு வேறு யாரும் துணை இல்லையேப்பா, எனக்கு ஒரே துணைன்னு இருந்தவரையும் நீ கூட்டின்னு விட்ட, எனக்கு குழந்த பாக்கியமும் இல்லை, 16 வயசுல வைத்தவியம் வந்து கொடுத்தோம்னா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது இல்லையா. யூ கேன் கோ ஃபார் அனதர் மேரேஜ்னு சொல்கிற ஒரு காலம், நான் சரி தப்புங்கிற விவாதத்துக்கெல்லாம் வரல. அப்படி இருக்கிறது லௌகீக வாழ்க்கை, இப்படியே இருந்துடுறது தெய்வீக வாழ்க்கை, தட்ஸ் இட். திலகவதி அம்மையார் திருநாவுக்கரசருடைய அக்கா கல்யாணம் நிச்சயமாகும் போது 8-9 வயசு, ஆத்துக்கார சேனாபதி உத்தியோகத்துக்கு போயிட்டு சண்டைக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா, போனா 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 தகவலே இல்லை. இவளுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும், தகவல் வந்தது யுத்தத்தில் போயிட்டாருன்ட்டு. நிச்சயதார்த்தம் தான், பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு. அந்த துக்கத்திலேயே அம்மா அப்பா ரெண்டு பேரும் போயிட்டா, ஒரே ஒரு தம்பி, நிறைய வீடு வாசல் சொத்து பத்தெல்லாம் இருக்கு. அந்த 10-12 வயசு பொண்ணும் தானே வெள்ளை வஸ்திரம் கட்டி கொடுத்து, யாரும் அவளை ஃபோர்ஸ் பண்ணலை, என் வாழ்க்கை இனிமேல் பரமேஸ்வரனுக்குன்னுட்டான். அப்படி அவள் இருந்ததுனால வழிதவறி போன தம்பியை திருப்பியும் நம்ம தர்மத்துக்கு கொண்டு வந்து திருநாவுக்கரசராக மாற்ற முடிஞ்சுது. அந்த சாக்ரிஃபைஸ், அந்த தபஸோட பிரயோஜனம் யாரையும் மாற்றிடும். ஒரு சிட்டிகை விபூதி கொடுத்தா எப்பேற்பட்ட வியாதியும் குணமாயிடும். இந்த திலகவதி அம்மையார் வரலும் போவானா, நம்ம வீடுகளில் பாட்டிமார்கள் அப்படிதான் இருந்தா விட இல்லையா, நான் பூரா ஜபம் பண்ணிட்டு மாபெய்வா சொல்ல பகவான் கொடுக்குற சந்நியாசமா அந்த வைத்தவியத்தை அவ ஏத்துக்கிறாங்க. அது யாருக்கு சூட்டாகி அவ பண்றாலும் அவ நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. இப்ப அதை டிஸ்கஸ் பண்ற விஷயம் இல்லை. இவ்வளவு இப்படி வேலை செஞ்சுட்டு 16 வயசு, அது என்ன ஒரு வயசு, அது இந்த காலத்துல 16 வயசுல கல்யாணமே பண்ண மாட்டாங்க, கல்யாணம் ஆகி வைத்தவியம் வந்துடுத்து அவளுக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பக்தா சரித்திரத்துல காமார்ஹாட்டி பிராமணின்னு அவர் சொல்லுவார், அகோரமணி தேவின்னு பேர் அந்த அம்மாக்கு. அவளுக்கு 8 வயசுல கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் தன்னைக்கு வீட்டுக்காரரை பார்த்தா, அதுக்கப்புறம் பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சுக்குவா, ருதுவானதுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்க முடியும். அதுக்குள்ள அவர் போயிட்டார், ஆத்துக்காரரை பார்க்கவே இல்லை வண்டியோடு, அதோடு சரி 10-12 வயசுல வைத்தியம் வந்துடுத்து. அவளுடைய ஜப சித்தி அப்பேற்பட்டது, வந்து விளையாடுவான் அண்ணன் இல்லையா. யசோத பாவத்தில் இருந்தான்னு சரித்திரம், கடவுளுடன் வாழ்ந்தவர்கள்னு தமிழில், தே லிவ்ட் வித் காட்னு இங்கிலீஷில் இருக்கு அந்த புக். பின்னாடி வந்து கழுத்தை கட்டிப்பான், அவளோட மணியில் உட்கார்ந்து விளையாடுவான் கிருஷ்ணன். எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்பான், நீ என்ன நீ கட்டாந்தரையில் படுத்துக்கிற, எனக்கு தலைதான் என்ன கேட்பான். நான் ஏழடா, என்கிட்ட வசதி இல்லைடா, யார்ட்டையாவது கேட்டு உனக்கு ஒரு தலகாணி ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். கூட மாடு இருந்து ஆத்துல எல்லா சுசுரூஷையும் பண்ணுவான். என்ன பண்ணினேன் நீங்க அப்படின்னு தெரியல, அவன் எதுவும் என் மேல கருணை கொண்டு வந்துட்டான், நான் ரொம்ப ஏழை எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஜபம் பண்ணிட்டே இருப்பேன், எவ்வளவு பண்ணுவேன், சும்மா ஒரு தடவை உட்காண்டா 10,000 பண்ணிட்டு எழுந்திருப்பேங்க பண்ணிட்டு நாம நிதி. அது மாதிரி இவளும் தன்னுடைய காரியங்களை பண்ணிட்டே உள்ளுக்குள்ள அந்தர்கதமா நாம ஜபம் ஓடிட்டு இருக்கு. ஹரி ராமா ஹரி ராமா ராம ராமா ஹரி ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா
அதுக்கு அதிகாரி பேதம் உண்டு. உபதேசமானா தான் சொல்லலாம், என்னன்னா சொல்லலாம், இப்படிதான் சொல்லணும், இந்த திக்க பார்த்து சொல்லணும், இப்படி உட்கார்ந்து சொல்லணும், இந்த ட்ரெஸ்ல சொல்லணும், அப்படிலாம் நியமங்கள் உண்டு எந்த மந்திரத்துக்கும். இதுக்கு என்ன தெரியுமா பேரு? மகா மந்திரம்னு பேரு. மந்திரத்துக்கெல்லாம் மேலான மந்திரம். அப்ப இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி நியமம் இருக்கணுமே இல்லைங்கிற. துளி நியமம் இல்லாத கீர்த்தனம் பாடிரே, கீர்த்தனம் பாடிரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. எல்லா நல்லதையும் எது பலி போடுறதோ அந்த கலியையும் பலி போட்டுடுங்கிறார். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்ல. யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா எந்த நிலையில வேணா சொல்லலாம். இப்படி ஃப்ரீ லைசன்ஸ். என்ன நம்மளாம் அப்படிதான் இருக்கோம்னு அவளுக்கு தெரியும். அதனால கண்டிஷன்லாம் போட்டா வேலைக்கு ஆகாது. நம்ம சௌகரியத்துக்கு ஃபுல் லிபர்டி கொடுத்துட்டா எப்போ சைத்தன்ய மகாபிரபு காலத்திலேயே அது சொல்லலாம். யார் வேணா சொல்லலாம், எந்த ஆசை நேரம் கூட பார்க்கணுங்கிறதே கிடையாது. அப்படி அந்த நாம உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேர் சாண்டிங் பாக்ஸ் போட்டுப்பா வீட்டில், அது பாட்டு கத்திகிட்டு இருக்கோம், நம்ம சொல்ல மாட்டோம், அது ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக புண்ணியம் நமக்கு புண்ணியமா இல்லையா? அதில் என்ன ஒரே ஏகநாமா வேற வராது, ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒன்று மாறிண்டே இருக்கும், எதை சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியாது, அப்படி குழப்பம். அவளுடைய எல்லா வேலைகளுக்கு நடுவுலையும் அந்த நாமா வந்து ஒரு ஸ்ருதி மாதிரி அடிநாதமாக இருந்துட்டே இருக்கு. அதில் என்னென்னா குழந்தைகள் சின்னவாளாக இருப்பாள், வளர்வா, பெரியவாளாவா, அப்புறம் அவாடு கல்யாணம், அப்புறம் அவாடு குழந்த பிறக்கம், அப்புறம் அவாடு கல்யாணம், அவாடுக்கு குழந்தை பிறக்கம். எங்கே முடியும் இது? இந்த அலை மீது அலையாய துயர் வந்து சேரணும். இதுதான் அலை சம்சாரத்தில் திருப்பியும் 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 பண்ணினதையே பண்ணி பண்ணினதையே பண்ணி அப்படியெல்லாம் சின்னவாள்லாம் பெரியவாளாகி, பெரியவாள்லாம் கழுவாளாகி, உள்ளூரில் இருக்கிறவா, வெளியூரில் இருக்கிறவா, வெளிநாட்டில் இருக்கிறவா, மோட்சத்துக்கே போனவா, அப்படி ஒத்து ஒத்துரா குடும்பத்தில் கேன்சல் ஆகி கடைசியில் தனியே மரமாட்டேன். யாரும் கிடையாது. அவ்வளோ பெரிய வீடு, ஜனங்கள் வந்துட்டு பகிர்ந்து சல 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 சலன் இருந்த வீடு. ஒத்துரும் கவிதாசை சொல்கிறார், போகிறத பத்து பேர், இப்படி பத்து பேர், அப்படி பத்து பேர், அப்படி ஜம்மன் அப்படி கம்பீரமாக போகிறே இல்லையா? ஒரு பிரயாணம் இருக்குது பயலை, அன்னைக்கு நோபடி வெல் கம்மித்தியும். அகேலா ஜானாரே பாயி சத்குரு சேவா கரலே ஜனுமகா சாத்தக கஜ்ஜு கரலே ஜனுமகா சாத்தக கஜ்ஜு கரலே சந்தக சந்தன கே கரலே ஜனுமகா சாத்தக கஜ்ஜு கரலே சத்குரு சேவா கருளே. குருநாதருக்கு சேவை பண்ண சாதுக்களோடு இரு, ஜென்மாவை சார்த்தகமா பிரயோஜனமாக்கிக்கோ, தண்டமா போயிடும் மனுஷ ஜென்மா. அவ்வளவு உயர்ந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. மிருகங்கள் மாதிரி வாழ்ந்துடாதே, இந்த போக போக்கியங்களும் அதுகளுக்கும் உண்டு, அதுகள் மாதிரி இருந்துடாதே. எத்தனை பேர் ஆட்கள், எனக்கு ஒரு படை இருக்கு தெரியுமா, சொடக்கு போட்டா ஒருவே வரமாட்டான். அன்னைக்கு அருணகிநாதர் சொல்றாரு, பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமேங்கிறார். அன்னைக்கு அவன் ஒத்தந்தான் எஸ்கார்ட் வந்தாகணும், பட் யாருக்கு வருவான்? தெம்பு இருக்கும் போது என்ன நினைச்சேன்னா, தெம்பு இல்லாத போது நான் உனக்கு வரேன், அதான் அக்ரிமெண்ட் இல்லையா? நீ தெம்பா இருக்கும்போது உனக்கு நான் தேவையில்லை, நீ நினைக்கிற போது நீ என்ன நினைச்சேன்னா, நீ தேவையில்லைன்னு எல்லாரும் உன்னை தூக்கி போடுவா, நீ நான் உன்னை வந்து எடுத்துவேன். பகவான் சொல்ற, நீ என்ன நினைக்க கூட உன்னால முடியாமல் இருக்கலாம், அந்திம காலத்துல எனக்கு ஸ்மரணை கூட வராமல் இருக்கலாம், என் நாமா உன் நாக்கில் வராமல் இருக்கலாம், தெம்பா இருக்கும் போது சொல்லிட்டியா, இன்னைக்கு நான் கிரெடிட் பண்ணி நோடுறேன்.
அன்னைக்கு நீ என்ன உளறினாலும் என் நாமாவை எடுத்துக்கிறேன். நீ எதை நினைச்சாலும் என்ன நினைச்சதா நினைச்சுக்கிறேன். நீ என்ன நினைக்கிறியோ இல்லையோ நான் உன்னை நினைச்சுக்கிறேன். என்ன கருணை பகவானுக்கு இல்லையா? அப்படி தனியா ஆயிட்ட அப்பதான் அந்த வெறுமை தெரிஞ்சது. லைஃப்ல பழைய தும்பு இல்லை, வேலை செய்ய முடியல, நம்ம எல்லாருக்கும் உழைச்சு கொட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இல்லை, மனுஷா இல்லை, யாரும் சகாயம். தெரிஞ்ச ஒரு பாட்டி சொல்லுவா, பொம்மை நாட்டு ஜென்மம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், போறோம்னு தெரிஞ்சு விட்டோம்னா கொஞ்சோண்டு அரிசி எடுத்து வாயில போட்டுண்டு படுத்துடணும். வாக்கரிசி போடுறதுக்கு ஆள் இருக்குமோ தெரியும், நம்மளே போட்டுண்டு படுத்துடணும். அதான் பொம்மை நாடுகளுக்கு சன்னியாசம் வேண்டாம்னு ஏன் சொல்லியிருக்கு தெரியுமா? அவளை விட உயர்ந்த சன்னியாசி யாருமே இல்லை. சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் சுவாமிஜி சொன்னாரே, ராமகிருஷ்ண மடத்தோட மோட்டோ துறவும் தொண்டும், அதுதான் லேடிஸோட லைஃப். ஆம்பளைகள்லாம் கஷ்டப்படணும் டிவினிட்டி அடையிறதுக்கு. அவ வந்து வெரி எம்பாடிமெண்ட் ஆஃப் டிவினிட்டி. ரொம்ப சுலபமா பக்திய வாழ்க்கை வந்துடும், ரொம்ப சுலபமா சாதிக்க முடியாத சாதிச்சுடுவா. அவ லைஃப் ஸ்டைல் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் அவள். ஒரு லேசா ஒரு சின்ன அப்படி கிண்டில் பண்ண குபீர்னு பத்தினோட, ஆனா அவ்வளவு தபஸ் பண்ணியாச்சு வாழ்க்கையிலேயே. கோவிலுக்கு முன்னாடி எல்லாம் போறதே கஷ்டம், ஆத்து வேலைக்கு நடுவில் ஜனாபாய் சரித்திரத்திலே அது வருது. கோவில் பக்கத்திலேயே வீடு இருக்கு, அப்படி திரும்பினா பண்றாங்க கோவில். ஆனா உள்ள சாமி பார்க்க முடியாது, ஏன்னா வேலை. சந்திரபாகால இருந்து ஜலம் கொண்டு வரணும், குடம் குடமா கொண்டு வரணும், மாவு கிலோ கணக்கில் ரொட்டி மாவு பேசணும், சப்ஜி பண்ணணும், சாதுக்கள் வந்துட்டே இருப்பா, சாப்பாடு போடணும், இலையை எடுக்கணும். அப்புறம் என்ன இந்த கோதுமை மாவை அரைக்கிறதுக்கு எந்திரம், எந்த 700 வருஷம் முன்னாடி அவ்வளவும் செய்யணும். 5 வயசு குழந்தை பாண்டவனை பார்க்கணும் ஆசையா இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு வந்தவளை நீ பிரமாத தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அலங்காரம் பண்ணியிருந்தா, அந்த கஸ்தூரி திலக்கமும் நடுவில் அந்த கருப்பு போட்டும் அவனுடைய கண்ணை மூடி சிரிச்சு நிற்கிற அந்த ஒரு அழகும், பஜனை கேட்டு கேட்டு லயிச்சு அப்படி லேசா சிரிக்கிறான், காதல மக்கர குண்டனம் இருக்கு, கழுத்துல கௌஸ்துபமணி இருக்கு, விசாலமான மார்புல துளசி மாலை போட்டிருக்கா, முத்து மாலை போட்டிருக்கா, இடம்புல கையை வச்சுட்டு அப்படி சிரிச்சுட்டு நிக்கிறான் சுவாமி அப்படின்னு சொல்லும் போது அச்சுவை நான் பார்க்க முடியும். ஏதோ ஒரு ஊர்ல இல்லை, அந்த ஊர்லயே இருக்கான், தள்ளி இல்லை, கோவில் பக்கத்திலேயே இருக்கான். ஏன்னா ஆத்து வேலை மனசுக்குள்ள பாடிப்பான். இவ மாதிரியே வெளியில் பாட முடியாது, வீட்டு வேலை செய்யற வேலை பாட்டினா அப்புறம் என்ன ஆகும் கதி, சத்தமிட மாட்டாளா? காய கருமி தோ சாங்கா துமி பாண்டுரங்கா துஜே பாய ரூபடோளா நாயி தேக்கிரே கோபாளா காய கருமி தோ சாங்கா துணி பாண்டுரங்கா பாண்டுரங்கா பார்க்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன், மீ காயக்கு என்ன பண்ணுவேன், இவ்வளவு அழகா இருக்கேன் ஏதோ பக்கத்துலேங்கிறாள், எனக்கு போக முடியலையே, நான் பக்கத்துல இருந்துட்டும் தூரம் இருக்கேன். துசே பாய ரூபடோளா நாயி தேக்கிறே கோபாளா ஜன்மா ஏவுனியா துக்க நாகி பாகிலே ஸ்ரீமுக காயக்கரு. ஆனா அவ கர்மயோகி, கர்மயோகத்துக்கு நடுவில் அழுது அழுது மனசுக்குள்ள பக்தி பண்ண பக்தி யோகி. விட்டல் அவளை தேடி வந்தான்ங்கிறது. அவளுக்கு ஒரு பொன் குழந்தையாட்டம் வந்து தோழியா இருந்து சேவை பண்ணினான்னு சொல்றது. அப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்குள்ளே அது எங்கே இருந்தாலும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் ஈஸ்வர ஸ்மரணை மட்டும் இருந்துடுத்துனா சுவாமி நம்மளை காப்பாற்றுறான்னு அவ்வளோ பிரமாணங்கள். இப்போ இவளுக்கு போக முடியும் கோவிலுக்கு குரூரமாக. ஏன் போனேன், ஏன் இவ்வளோ நேரம் அப்படி கேட்கறதுக்கு யாருமே இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கோவில் முன்னாடி போய் நின்று அப்படியே கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது. குருவாயூரப்பா என் வாழ்க்கை அப்படி மொட்டை மரமாக போயிடுத்தேன், எனக்கு யாருமே இல்லையே கண்ணா, அவ்வளோ பாபம் பண்ணியிருப்பேனா ஜென்மாவில் தெரியல, நீ காரணம் இல்லாமல் பலாபலன் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை குத்தம் சொல்லவே மாட்டேன், நான் என்ன பண்ணேனோ தெரியல, அதை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன் அவ்வளோதான். உன்னோட கருணை நான் பண்ணின பாபம் எனக்கு நினைவு வராமல் பண்ணியிருக்கேன், பலன் மட்டும் நான் இப்போ அனுபவிக்கிறேன். இத்தனை கொடூரமான பலனுக்குன்னு எத்தனை கொடூரமான பாபம் பண்ணியிருக்கணும், அது எனக்கு நினைவு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்.
அவ்வளவு பேர் இருந்தா வீட்டுல எல்லாரும் போயிட்டா. தெம்போடு இருக்கிறவாளும், ஐயோ இவளுக்கு வயசாயிடுத்து, எத்தனை நிமிஷம் ஒழிச்சு கொட்டினாலே, இவளுக்கு யார் இருக்கா செய்யறதுக்குன்னு யாரும் நினைச்சு பார்க்கல. மனுஷ வாழ்க்கையில நன்றி எதிர்பார்க்க முடியாது கண்ணா. ஏதோ விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் நாமா மட்டும் சொல்லி நான் வளர்ந்துருக்கேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. பக்தி பண்ணினா உன்னோட அனுதரம் கிடைக்கும்னு சொல்றா. பக்தினா என்ன கண்ணா? எனக்கு தெரியலையே. பக்தினா தெரியலையே. ஜடம் படிக்கல, அறிவில்லை. ஆத்துக்காரரும் போயிட்டார், குழந்தை பாக்கியமும் இல்லை. வாழ்க்கையில் சௌபாகியம் இல்லாத ஒரு துக்கிரி கட்ட இந்த ஜென்மா. மனுஷாலும் யாரும் என்னை பார்த்தாலே பேச மாட்டேங்கிறா. அப்படி எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டா கண்ணா. அடியேன் செய்துள்ள தோஷங்கள் எல்லாம் பொடி பொடி சூடன் களையனாய் அடிமத நின்றே உதிக்கெடும் பக்தி குருவாயூர் வாடும் பகவானே. Oh,
பந்தி காலத்து பந்துவாய் தீர்க்கணும் பந்திக்கே நின்னை காணேனும் கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே ஹரிநாதா வெளியில வர ஆத்துக்கு போறதுக்கு பாதை தெரியல, கும் இருட்டா இருக்கு. கிருஷ்ணன் எப்படி கருப்பா இருக்கணும், அப்படி ஆகாசமா கண்ணுகிறேன்னு இருக்கு. அவன் நெடுப்புல டால் அடிக்கிற பீதாம்பரம் மாதிரி டக்கு டக்குன்னு மின்னல் வெட்டுறது. எப்படி போறேன்னு தெரியலையே, யாரும் இல்லையே துணைக்கின்னு நினைக்கும் போது ஒரு குட்டம் சின்ன பையன் வரான். ஏ பாட்டி, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கே இந்த மழையிலே, ஆற்றுக்கு போகணுண்டா கண்ணா? பாதையே புரியல, ஒரே மழையும் இருட்டுமா இருக்கு. சரி நான் வரேன், என் வீடு எனக்கே தெரியலையே, உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியும் வா. கை பிடிச்சி கொட்டின்னு போறான். ஐயோ குழந்தை, நீ நினைறியேப்பா. என் பாட்டி, நீ என்ன நினைக்கிற, அதனால என்ன? மெதுவா கூட்டின்னு போய் ஆத்து கிட்ட கொண்டு வந்துட்டானா, உங்க ஆத்துக்கு கழிச்சு வந்துட்டா? சரிதானா? சரிதான், சரிதான் கண்ணா. உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்டா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படி சொல்லாத. இந்த மழையில இந்த கழுவிய பரிதாபப்பட்டு யாரும் பாக்குறவா கூட இல்ல, காலம் இப்படி இருக்கு. நீ கூட்டின்னு வந்துட்டியோ, உனக்கு நான் ஏதாவது செய்யணும். செய்யறதுக்கு என்ன இருக்கு, அங்க வீட்டுல ஒண்ணும் கிடையாது இல்லையா? பண்ணணுங்கிறதுக்கு மனசுதானே வேணும். ஏதாவது கேளுங்கிறா. வஸ்திரம் நனைஞ்சு போச்சு, எனக்கு ஒரு வஸ்திரம் கூட. இதோ வரேன்டா கண்ணா, உள்ள போனா ஏதோ ஒரு வஸ்திரம் கண்ணில் பட்டுது, அதை கிழிச்சா குழந்தை கௌப்பியனம் கொடுன்னு கேட்கறது. சிவப்பு கோவணம் கொடுத்தா குழந்தைக்கு, ஓடி போயிடுது மழை. கிருஷ்ணா, நான் உன்னையே நினச்சி பாடிட்டு இருக்கேன் பார், ஏதோ ஒரு குழந்தைய நீ அனுப்பிச்சு விட்டேன் கண்ணா. என்ன கையை பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டானே, கழுவி தனியாக மழையில் எப்படி வந்திருப்பேன், எங்கேயா கீழே விழுந்திருப்பேன் இல்லையா? என்னை கைவிடாம நீ யாரையும் அனுப்பிச்சு விட்டேன் கண்ணா. மறுநாள் கார்த்தால தரிசனத்துக்கு போறா, ஒரே கோவிலில் பரபரப்பு. நிர்மாலய தரிசனத்து போது என்ன, அவள் ராத்திரி உடுத்திருந்த வஸ்திரத்தை காணும், சிகப்பு கலரில் ஒரு ஓவியம் கட்டி நின்றுட்டு இருக்கான் குறான். ஏது இந்த வஸ்திரம் எப்படி வந்ததுன்னு பூஜாரி கேட்கிறார். இவனுக்கு தான் தெரிய ரகசியம், அழு அழு அழறான். யாரையாவது நீ அனுப்பிச்சேன்னு நினைச்சேன், நீ வந்துட்டயா? இந்த கழுவிட்ட ஒரு கோமண துணியை கட்டி வாங்கிட்டு போடி கண்ணா. அந்த குருவமா ஞாபகத்தில் தான் இன்னைக்கும் குருவாயில் போனா அந்த சப்பு கௌபீனம் பிரசாதமா நமக்கு இப்பவும் கொடுக்குறா, அவளோட நினைவாகவே. கோவில் நடையில நின்று அழுதுண்டே இருக்கிறத மனசுக்குள்ளதான் அழுவாள். ஞான அந்த சத்குரு சொல்லுவார், பக்தி நம் வசம் இருக்கணும், பரவசம் ஆகிடக்கூடாது. ஆகும் நமக்களை மண்ணப்படாது, பக்தி உள்ளுக்குள்ள அந்தர்கதமா இருக்கணும் அப்படிங்க பகவானுக்கு தெரியுமே. அப்படி அன்னைக்கு வாய் விட்டு அவள் அறியாமல் புலம்பிட்டாள். எனக்கு யாரும் இல்லையே கண்ணா, எனக்கு யாரும் இல்லையே, தினம் புலம்புதான். இது பூந்தானம் நாராயணபட்டத்ரி வில்வமங்கல சுவாமி இவாளெல்லாம் இருந்த சமகாலம். ஒரே காலத்தில் இவ்வளவு மகான்கள் இருந்திருக்கா. எப்படி ஞானேஸ்வர மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், ஜனாபாய், சொக்காமடா மகாராஜ், குராகுமரம் ஒரே காலத்தில் இருந்தாலும்
திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரெல்லாம் ஒரே காலத்தில் இருந்தாலோ, போதேந்திரால் ஐயாவாள்னா சமகாலத்தில் இருந்தாலோ, அது மாதிரி சமகாலத்து மகான்கள். அவள் எழுதிட்டு இருக்கா, அங்கே பூந்தானன் நின்றுருக்கார். அவர் வாழ்க்கையிலையும் பெரிய துக்கம் சம்பவிச்சு அன்னப்பாசனத்தன்னைக்கு குழந்தையே காலமாக எடுத்து கதறி அழுதார் குருவாயிருப்பன்கிட்ட. அவருடைய இளம் வயசில் அழுதார், எனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிறத வேட்டி பிடிச்சி இழுக்கிறான். கிட்ட நின்றுட்டுருக்கான் குருவாயிருப்பன், நான் தான் அவன் குழந்தைங்கிறான். அப்போ அந்த பாவனை அவளுக்கு சொல்லி கொடுக்குறாள், ஏம்மா குளத்துக்கிட்ட நின்றுட்டு தாகமாக இருக்கேன்னு சொல்கிறாப்புல, கிருஷ்ணன் இருக்குன்னு எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்கிறியே, இதோ அவன் இருக்கானே, அவன் இருக்கான், யார் இல்லைங்கிற, அவன் இருக்கிறதுனால மட்டும் வந்து நான் அழறேன், எனக்கு துணை யாரும் இல்லையே அப்படி சொல்லாதே, எனக்கு துணை யாரும் இல்லையேன்னு அப்படியானு கேட்டுவிட்டு தேமேன்னு நின்றுருப்பான். எனக்கு நீ துணையா வான்னு கூப்பிடு அப்படின்னா கேட்கணும். கஷ்டம் கஷ்டம்னா கஷ்டம்தான் இருக்கும், எனக்கு நீ பந்துவா வா அப்படின்னு கூப்பிட்டேன்னா அவன் வந்துடுவான். ஓ அப்படி ஒன்று இருக்கா, யார் சொல்லித்தருவா நமக்கு இந்த மார்க்கத்தை? சாதுக்கள் தான் சொல்லித்தருவான், மகான்கள் தன் அனுபவத்தினாலே சொல்லித்தருவா. சரி அவர் சொன்னாரேங்கிறதுக்காக கேட்குறா, அப்படி என்ன நீ வந்துடுவியான்னு. வந்தேன், எனக்கு மழையில் காப்பாத்தினேன், அது எதுவும் உன் கருணை, எனக்கெல்லாம் பக்தி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் வந்ததுக்கே எப்போ ஏற்பட்ட பாக்கியமோங்கிறத, என் ஜென்மால நீ கூட இருப்பியா, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாளே என்ன, யாரும் உத்தார் உறவினர் இல்லையே, நீ வருவியா கண்ணா, அவர் கே சொல்றாரு, நான் உன்ன கேக்குறேன். அந்தி காலத்து பந்துவாய் வந்து அந்த கண்பீதி தீர்க்கேணும், அந்திக்கே நின்னை காணேணும், கிருஷ்ணா குருவாயு வாழும் பகவான். அர்த்த பந்தோ பகவானி அநாதநாதா பிரார்த்தனை பண்ணிட்டு அழுதுட்டு வந்துட்டா. வாசல்ல குரல் கேட்கறது, யாருது? நான் தான். நான் தான் யாருடா, பேர் சொல்லுடா, எனக்கு சட்டுன்னு வெளியில வந்து பார்க்க முடியாது. நான் தான், நான் நான் தாங்கிற, அது என்னடா அது நான் தாங்கிற பேரை சொல்லு. மெதுவா வந்து பார்த்தா நேத்துக்கு வந்த ரூபத்திலே அதை கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா, அதனால வேற ஒரு ரூபம், ஒரு சின்ன பையன், எத்தனையோ குழந்தைகள். அது மாதிரி நீ யாரு கண்ணா? எனக்கு யாருமே இல்லை, நான் உங்கூட இருக்கட்டுமா? அச்சோ உலகத்தில் நான் தான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அநாத ஜீவனா நீ இருக்கியா? ஐயோ கண்ணா, இவ்வளவு சின்ன குழந்தை, உனக்கு யாருமே இல்லையா? உனக்கு அம்மா அப்பா இல்லையா? எனக்கு யாருமே இல்லை. அச்சோ கட்டிண்டா, என் செல்லமே நீ இங்கேறா, இவ்வளோ பெரிய வீடு யாருமே இல்லைடா, நீ மட்டும் இருக்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா கண்ணா, உங்க அம்மா இருந்தா உனக்கு என்னென்னலாம் பண்ணி கவனிச்சு போலோ அதெல்லாம் பண்றதுக்கு வித்தம்பு இல்லைடா. வயசாயிடுத்து, என் இளம் வயசுல நீ வந்திருந்தேன்னா எனக்கு குழந்தை இல்லாதுக்கு நான் உனக்கு கொஞ்சம் தீர்த்திருப்பேன், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் பட்சணம் எல்லாம் பண்ணி கொடுப்பேன், எனக்கு இப்போ வயசாயிடுத்து. ஓ பரவாயில்ல, அதனால என்ன, யாராவது யாருக்கா செய்யணும் தானே, நீ எனக்கு பண்ணாட்டா நான் உனக்கு பண்றேன். அன்னியிலேந்து அவள் குடும்பத்திலேயே இருந்தான் கிருஷ்ணன். அவளுக்கு அத்தனை விதமான கைங்கரியங்களும் பண்ணிண்டு நடக்க முடியல, தம்பில்லேங்கிறவளுக்கு விஷமம் பண்ணி ஓட வச்சு அவளை, யசோதை என்ன அனுபவிச்சாலோ அதை அவள் அனுபவிச்சாள். வேலை செஞ்ச நேர்களுக்கு பின்னாடி வந்து கண்ணன் கண்ணை மூடுவானா, யாரு சொல்லுவோம் அப்படின்னா, உங்க குரலை வச்சே தெரிஞ்சு போயிடும், கைய வச்சே தெரிஞ்சு போயிடும், இல்லாட்டாலும் அந்த கையில இருந்து ஒரு வெண்ண வாசனை வருதே அது நீதானே தெரிஞ்சு போயிடுவேன். ஓடி போயிட்டானா எங்க போனாலும் கண்டுபிடிக்க சிரமப்பட வேண்டாம், ஏன்னா போற பாதையெல்லாம் வெண்ண செதறி இருக்கும், அதனால அந்த பாதையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி யசோதை என்ன அனுபவிச்சாலோ அதே மாதிரி பின்னாடி வந்து அவ கழுத்து கட்டிக்கிறது, அவ கண்ணை மூடுறது. சின்ன கண்ணா நீ என் முன்னே வந்த அதுதான் என் ஜென்ம சாபல்யமே, கண்மணியே கட்டி கருந்தே காத்திருக்கின்றே நீ ஓடி வாடா, காத்திருக்கின்றே நீ ஓ
அவன்தான்ங்கிறதே தெரியாது, அவன் மாயினால மறைச்சுடுவானது. அவளுக்கு அடுப்பு ஊதுறதுக்கு உபகாரம் பண்ணுவான், உபகாரமும் பண்ணுவான் புத்திரமும் பண்ணுவான். அது ரெண்டும் பண்ணாதான கிருஷ்ணன், உபகாரம் மட்டும் பண்ணா ராமனாயிடு, புத்திரமும் பண்ணாதான் கிருஷ்ணனாம். அவன் நெல்லுலேருந்து அரிசி எல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சிருப்பான், நெல் தனியா, உமி தனியா இருக்கும், அரிசி தனியா இருக்கும். அங்கே நாள் பூரா வேலை செஞ்சிருப்பான், எடுத்து கலந்து ஓடி போயிடுவான். கோபமா வரும் அவளுக்கு, தள்ளி நின்று சிரிப்பான், ஏண்டா அப்படி விஷமம் பண்றேன், சரி நானே வந்து பிரிச்சு தரேன்மா. இப்படி ஒரு நாளைக்கு ரொம்ப தாங்க முடியாத விஷமம் பண்ணிட்டான். அவன் கம்பை எடுத்து நான் அடிக்க வரேன் பாருன்னு வரட்டுவா. ஒரு பெரிய பானை அடுப்பில் வச்சு வச்சு கறி பிடிச்சிருக்கு, அந்த பானைக்குள்ளே தூக்கி போட்டுட்டான் அவனை. பெரிய பானை, இன்னொரு பானை எடுத்து மூடிட்டான். அவளுக்கு எப்படி தூக்கினாலோ தெரியல. அவன் அந்த பானைக்குள்ளே உட்காந்து டிங்கு 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 தாளம் போடுறான். நீ விஷமம் பண்ண மாட்டேன்னு சொல்லு, என்ன உன்னை வெளியில் எடுக்க மாட்டேங்கிறான். அங்கே பில்வமங்கல சுவாமி தியானம் பண்ணிட்டு இருக்கான். தியானத்தில் பகவானுடைய சுரூபம் அப்படியே வந்து நிற்கும் கண் எதிர்க்க. அன்னைக்கு சுவாமி தரிசனம் கொடுக்கல. ஏன் இப்படி தாமசம் பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே குழந்தை தாளம் போட்டுருந்த குழந்தை சத்தமே கேட்கல, பயந்து போயிட்டான். ஐயோ குழந்தை மயக்கம் போட்டு கொடுத்து ரொம்ப தள்ளி மூச்சு முட்டெடுத்து போட்டு இந்த பானை மேலே இருக்கிறத எடுத்தா அப்படியே படுத்து கிடக்குறான். அச்சோ குழந்தை மயங்கிட்டான் போல இருக்கே, அட கண்ணா நீ மயக்கம் போட்டுட்டியாப்பா, தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு அவன் எடுத்து வெளியில் விட்டோடனே கண்ணை சுண்டின்னு ஒரே ஓட்டமாக ஓடி போய் திரும்பியும் ஊமியும் அரிசி கலந்துட்டு வாசலுக்கு ஓடிட்டானான். அங்கே போய் அவருக்கு தரிசனம் கொடுக்குறான். உடம்பெல்லாம் கருப்பு ஓட, அவனே கருப்பு. அந்த கருப்பில் கறி தடவினா எப்படி இருக்குமோ, பகவானுக்கு தான் வெளிச்சம். என்ன கண்ணா இப்படி வந்திருக்கேங்கிறார் விலோபங்கல சுவாமி. அது குருவமா ரொம்ப விஷமம் பண்ணினா குருரம்மத்துக்கு உள்ளே போட்டுட்டான். குருருங்கிறது அந்த வீட்டோட பேர், குருரம்மான்னு ஏன் ஏற்பட்டது, கௌரிங்கிற பேர். குருரம்மான்னு ஏன் ஏற்பட்டதுன்னா குரூர் இல்லத்து அம்மா, அதான் குருரம்மா. நான் அதுக்கு உள்ளே போட்டுட்டா, என்ன விஷமம் பண்ணிட்டேன் ரொம்ப. ஏ கண்ணா ஒன்னத்துக்கு உள்ள போடுறது குத்தி இருக்காளா, எங்க அம்மாட்ட விட்ட விளையாட்டெல்லாம் பாக்கி இருக்கிறது விளையாட்டத்துக்கு குத்தி இருக்கா இந்த ஊர்ல, என கேக்குறான்.
பிள்ளுவங்கட சுவாமி பண்ணக்கூடிய பூஜை ரொம்ப பிரசித்தம் குருவாயூர்ல. அவர் அப்படி பகவானை எழுந்தருளை பண்ணி ஆவாகனம் பண்ணி அப்படி பூஜை பண்ணினார்னா சுவாமியோட சாநித்தியத்தை ஒரு பாமரன் கூட தெரிஞ்சுப்பான். அப்படி இருக்கும் அந்த பூஜை. ரொம்ப ஸ்ரத்தையோட பூஜை பண்றவா யார் பண்றது நீங்க பார்த்தாலும் நம்ம அந்த சாநித்தியத்தை உணர முடியும். பூஜை முறைகள் தெரிஞ்சிருக்கணுமோ மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையே, அந்த ஸ்ரத்த இருக்கு இல்லையா அது அப்படியே காட்டிடும். சாரதாதேவி அம்மாவை உட்காந்து விக்கிறதுக்கு முன்னாடி பரமஹம்ச தேவர் பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சு கோலம் போட்டு விளக்கேத்தி தூபம் ஏற்றி மாலைகள்லாம் அழகாக எடுத்து வச்சு அப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது அதை பார்த்து பாவசமாதி வந்துடுது சாரதாதேவி. ஆ எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்ஷன், எல்லாத்தையும் ஒரு அழகு, ஒரு ஸ்ரத்த. எந்த காரியம் பண்ணினாலும் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுறது அப்படின்னுட்டா அது பார்க்குறவாளுக்கு அப்படியே மனசை கொண்டு போயிடும் மேலே. அப்படி அந்த பில்லுமங்கல சுவாமியோட பூஜை ரொம்ப பிரசித்தம். எல்லாரும் எங்காத்துக்கு எங்காத்துக்கும் அவருக்கு டேட் அப்படி புக் ஆகும் முன்னாடியே ஒரு சிஷ்யாட்ட சொல்லிவிடும், அங்கே அவாட்ட கேட்டுக்கும் உங்கள் தேதியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிமாதிரி. அப்புறம் அவா பார்த்து சொல்லுவா, மகான்கள் மகான்கள் தான், கீழே இருக்கிற மனுஷன் மனுஷா தானே, அவன் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. மகான்கள்ட்ட கூட இருக்கிறவாள் மகான்களாக இருக்க முடியாது. எல்லாரும் மகான்கிட்டா ஹிருதயன்ட்ட சொன்னார் பரமஹம்சர், ஏ ரெண்டு பேரும் சமாதியில் உட்காந்து சுசுரோட்டு பண்ண முடியாதா, நான் இப்படியே இருக்கேன் நீ அப்படியே இருந்த, நான் தூதங்கள் கேட்டால் நீ கொடுக்கணும் இல்லையா, நான் பாவ சமாதியில் இருந்தேன், நீ கண்ண முடிஞ்ச உட்காந்துதா, யார் யாருக்கு சேவை பண்ணுவான். மகான்கிட்ட இருக்கிறவாள்லாம் கைங்கரியம் பண்ணுவா, அவளுக்கு ரகத்வேஷங்கள் இருக்கும். நம்மள மாதிரி உள்ளவா தான் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக அங்கே போறா, பர்ஃபெக்ட் ஆகிடுவா ஒரு காலகட்டத்தில். ஸோ அதெல்லாம் வந்து யாராவது டேட்டு கட்டான்னு பண்ணுவா, ஒரு ஆறுபா வேற என்ன அவா இவாளோட கொஞ்சம் வசதியானவாளாக இருக்காச்சு, அவளுக்கு முதல்ல கொடுப்பான், இந்த மாமிக்கு எப்போ எங்கே இருக்கேன், அப்புறம் கொடுத்தா போச்சு. ஏதோ ஒரு அழுகின வாழைப்பழமே விடுவிடு சுண்டல் கொடுக்க போகிறான், இது என்ன அவசரம், பாத்திர பிரமாதமாக இருக்கும் எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து கொடுப்பான். அப்படி இவளுக்கு ரொம்ப கேட்டுண்டு இவளுக்கு தள்ளி போய் தள்ளி போய் ஒரு தேதி கொடுத்துருக்கான். இவன் போயிட்டு போயிட்டு வரா, எங்கே விட்டு வரேங்கிறான் கண்ணன். இல்லை உன்னி அவர் பூஜை பண்ண அவ்வளவு நல்லா இருக்கும், குருவாயூரப்பன் நேரம் வந்துடுவானா, ஓ அப்படியா, அப்போ நான் பார்க்கணுமே இதே குருவாயூரப்பனே நேரம் வருவானா, நேரம் வந்துடுவானா, எல்லாரும் சொல்கிறா, ஓ அப்போ நம்ம ஆற்றுல ஏற்பாடு பண்ணலாம், அதுக்கு தான் நான் போயிட்டு போயிட்டு வரேன், தேதி கொடுக்க மாட்டேங்கிறா நீ கேடு கேடு தருவா. இப்போ போனால் ஒரு தேதி கொடுத்துட்டான், அந்த தேதியில் ஏற்பாடு பண்ணுறது ஒரே சந்தோஷம் அவளுக்கு. நம்மாத்துக்கும் பில்லுவங்கல சுவாமி வரப்பறார், ஒரு பூஜை பண்ணி இத்தனை நாளாக கண்ணா 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 கண்ணான்னு உருகியிருக்கேன், அந்த கண்ணன் கருணை பண்ணி எனக்கு துணையாக ஒரு குட்டி பையனை அனுப்பிச்சிருக்கான், அந்த கண்ணனே நீ பிரத்யட்சமாக வரப்புறா அந்த சுவாமியோட பூஜையில், இதை விட எனக்கு சௌபாகியம் உண்டா. அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் சாமான்கள்லாம் தயார் பண்ணி நன்னா பண்ணணும்னு ஒரு ஆசை நினைவுக்கு வருது சொல்கிறேன். எங்களோட பாலி வயசுலெல்லாம் ரொம்ப சிரம தசை, ஒரு நல்ல ஆகாரத்துக்கெல்லாம் ஒன்றும் வழி கிடையாது. எங்கள் அப்பா அடிக்கடி பாகவதாலாம் ஆக்ஷன் வந்து ஆற்றுல பஜனை ஏற்பாடு பண்ணுவார், அதுக்கு போய் கடன் வாங்கிட்டு வருவார், ஆற்று செலவுக்கு வாங்க மாட்டார், கடன் வாங்கி அவள்கிட்ட நல்லா வகை வகையாக சாப்பாடு பண்ணி போடணும், அப்புறம் என்ன அடுத்த பஜனைக்குள்ளே இந்த கடனை அடைச்சுடலாம். அப்படியெல்லாம் அந்த பஜனை நடக்கிற அன்னைக்கு தான் எங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும். ஆனால் அந்த ஆகாரத்தோடு சேர்த்து இந்த பாகவதோட பிரசாதமும் நம்ம கிடச்சிருக்கு, அதுதான் நம்மளை காப்பாற்றுறது. அப்படி சிரமப்பட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறா. ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி அங்கே இன்னொரு அம்மா இருக்கா அதே தெருவில், அவள் கொஞ்சம் வசதியானவள், அவள் போய் கேட்டா, கேட்ட உடனே அவளுக்கு ஒரு இந்த தினம்தான் வேணும்னு கேட்குறா. ஓ அந்த தினமா அந்த குரூரம்மாக்கு கொடுத்துருக்கே அப்படின்னா, இப்போ குரூரம்மா அவள்கிட்ட என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது, தனியும் ஒத்த மரமாக நிற்கிறா, யாரோ ஒரு குட்டி பையனை மாத்திரம் இருக்கான், வசதியும் கிடையாது, அவளால் பூஜையும் பண்ண முடியாது, எதுவும் ஏற்பாடு பண்ண முடியாது, ஏதோ ஆசைக்கு கூப்பிட்றா. நான் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாங்கள் புஷ்பமான புஷ்பம் பழமான பழம் அவ்வளோ விதவிதமான நிவேதனங்கள், அத்தனை ஆட்கள் வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும்னோடனே இவாள் கூட எண்ணம் வந்துடுது, சரி நம்ம இந்த இடத்து கொடுத்துருவோமே அப்படின்னுட்டு அவள் கேட்டால் இன்னொரு நாள் கொடுத்தா போச்சு. கருவி எங்கே போகிறா, இந்த தேதி நீங்கள் வச்சுக்கோங்க. அவள் அங்கேருந்து மெனக்கெட்டு வந்தா, குரூரமா ஏதோ உங்க காலத்தில் பூஜை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரிகிறீ, ஆமா அது இப்போ இல்லை, இல்லையே எனக்கு தேதி கொடுத்துருக்காளே, கொடுத்துருக்காளே இப்போ போய் கேட்டு பாரு வேற பதில் வரும், ஏன் இப்படி சொல்றேன்னு அன்னைக்கு என் காத்துக்கு வர, ஏன் இப்படி எங்களுக்கு அந்த தின விசேஷம் அதுக்காக நாங்கள் கேட்டிருக்கோம், எனக்கு முதல்ல சொல்லியிருக்காளே, முதல்ல சொல்றது அப்புறம் சொல்றதுன்னு உண்டா, என்ன இருந்தாலும் காக்க காக்க தான் கொக்கு கொக்கு தான். ரொம்ப வருத்தப்பட்டா, நமக்கு சொல்லிட்டு ஏமாத்திட்டாலே, நான் ஏழைங்கிறதுனாலையோ
அங்கேருந்து கிருஷ்ணன் சொல்லி அழுத, கண்ணா இது மாதிரி வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இன்னொரு நாள் தேதி கேட்டா அன்னைக்கு இது மாதிரி தானே சொல்லுவா இல்லையா, இந்த ஊர்லேயே என்னை விடவும் அபலையா யாருமே இல்லையே, அதனால எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நீ ஏன் அழறே, உனக்கு சொன்ன தேதியில் தான் பூஜை இங்கே தான் நடக்கும், நீ குழந்தைடா நீ என்ன ஆறுதலுக்கு சொல்ற, அப்படி இல்லை அவ சொல்லிட்டா அவ பெரிய பணக்காரா. இவ போய் கேட்டா ஆமாம் இன்னைக்கு பண்றதுக்கு இல்லையுன்னு சொல்லிட்டா, ரொம்ப வருத்தம். அதெல்லாம் அவ சொல்லிட்டு போறா, நான் சொல்றேன் நடக்கிறதா இல்லையா பாரு, இங்கேதான் ஒரு வருவா இங்கே பூஜை நடக்கும், நீ சொன்ன இல்லையா குருவா இருப்பனே நேரம் வருவார், அப்பா இங்கே தானே வந்தாகணும். அந்த அம்மா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டா பூஜைக்கு, இவ ஒன்றும் பண்ணலை, குழந்தை சொன்னா அவனை நம்பிட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மனசு சோர்ந்து போயிருக்கான். அவர் கிளம்ப போறார் பல்லக்கில் பில்லுமங்கட சுவாமி, முன்னாடி ஒருத்தர் சங்கநாதன் பண்ணிட்டு போவா சுவாமி கிடப்ப தான் கிளம்புவார், அது ஒரு சுப சுகுணம் கிளம்புறதுக்கு முன்னாடி. அன்னைக்கு சங்கம் எடுத்து ஊதுறான் ஊதுறான் ஊதுறான், சத்தமே வரல. ஏய் என்னடா ஆச்சு எவ்வளவு நேரம்டா நாழியாருதேங்கிறார் சாமி, சத்தம் வரமாட்டேங்கிறது, அது நன்னா அலம்பிட்டு பண்ணு, அது ஏதோ அடைச்சிட்டு இருக்க போகுது, என்ன அலம்பினா ஊதியா ஒன்றும் வரல. கண்ணை மூடினார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. இன்னைக்கு யாராத்துக்கு போகிறோம் நம்ம, இந்த செம்மங்காட்டம்மான அவாத்துக்கு போகிறோம், அவாத்துக்கு தான் சொல்லியிருந்ததா, ஆமாம் அவா கேட்டா வாழ்க்கை சொல்லியிருந்தது, வேற யாராவது கேட்டிருந்தாலோ, ஆமாம் அந்த குருவரம்மா கேட்டிருந்தா, அதை ஏண்டா முதல்ல சொல்லலை, இல்லை அவள் வசதி இல்லாதவள், இந்த அம்மா நல்ல ஆசையாக பண்ணுறா, அவளுக்கு இன்னொரு நாள் கொடுத்தா போச்சு, அப்படி இல்லை அது நீ நானும் கொடுக்கறது இல்லை, சுவாமிக்கு அது சம்மதமாக இருக்கணும். சரி இப்போ செம்மங்காட்டம்மாட்ட சொல்லிட்டு இன்னொரு நாள் வச்சுப்போம், குருவரம்மாத்துக்கு போகணும், சங்க ஊதுண்ணா பூமன்னு சத்தம் கட்டுது. ஆ சப்பா இதுதான் உத்தரவு. இப்போ சிஷ்யெல்லாம் நடுங்கிட்டு ஆகிச்சோம், அந்த அதில் தான் ஏற்பாடுன்னு சொல்லி, ஏன்னா கிரகஸ்தாளுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணணும்னு தெரியாது இல்லையா, இன்னைக்கு காலமே அப்படி தான் இருக்கு. ராதா மண்டபம் என்னென்ன சாமான்கள் எப்படின்னு எழுதி கொடுத்து நாங்களே பக்கத்தில் இருந்து கைட் பண்ண வரணும், பஜனை பண்ணால் போகாது. இப்போ ராத்துக்கு போயிருந்தேன், மாத்தியானிக்கு நேரம் ஆச்சு, சந்தியாவந்தம் பண்ணணும்னே, ஓ அப்படியே மாமா அப்படின்னு ஒரு டம்ளரும் ஸ்பூனும் உணர்ந்து கொடுத்தா. பஞ்சவாத உத்திரணி இருக்கான்னு அப்படின்னா என்னன்னு கேட்குறா. இன்னொரு ஆத்தம் சந்தியாவந்தம் பண்ணி முடித்தேன், மாடி வீடு இந்த அர்க்கஜரத்தை கொண்ட கொட்டதுக்காக கீழே போனேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் என் குழந்தைய கொட்டச்சுனே பொண்ணை கொண்டு பண்ணேன், இதை கொண்டு கொட்டு நான் டக்குனு வாழ் பேசியில் கொட்டி எடுத்து முடிஞ்சு போச்சு. அவ்வளோ நான் சந்தியாவதன் போச்சு, தெரியல அவளை சொல்லி குத்தமே இல்லை. இன்னொரு ஆத்துக்கு போனால் மஸ்கிட்டோ அந்த இது வந்து இருக்கு இல்லையா காயில், அதை சுவாமி தீபத்தில் ஏற்றுறது ஒரு பொண்ணு இல்லை, அந்த சோவாட் கேஸ் தான் தெரியாது அவளுக்கு, நம்ம சொல்லித்தரல எது நல்லது எது கெட்டதுன்னு, குழந்தைகளுக்கு என்ன தெரியும், சொல்லித்தரலை. டிபிலிட்டிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளே ஒய்ப் ஆஃப் பண்ணிட்டோம், இவாளே போய் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுவா, கிரகஸ்தாளுக்கு வா சொல்கிற லிஸ்ட்டுக்கு சாமான் கொடுக்கணும் அவ்வளோதான், அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்திருக்கா, கிளம்புற நேரத்தில் இவர் இப்படி சொல்லிட்டார், அங்கே இந்த கழிவு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாளே என்ன பண்ணுறதுன்னா. அங்கே சங்கநாதன் கேட்டு கொடுத்தா, ஆமாம் கேட்டு திருப்பா அங்கே தான் வரப்போகிறார். அச்சுச்சோ என்னடா இப்படி சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, நீ பேசாமல் உட்கார் ஒரு ஓரமாக உட்கார், ஏய் உனக்கு என்னடா தெரியும், நீ குழந்தை உன்னி கிருஷ்ணன், உனக்கு என்ன தெரியும், நான் ஏற்பாடு பண்ணுறேன், இன்றைக்கி நீ என் விஷமத்தை நீ பார், நீ தினம் பார்க்குற விஷமம் வேற, இந்த விஷமம் வேற, நீ பார். அவன் யாரு, பிரம்மமோகன லீலையில் அத்தனை பேராகவும் தானே ஆகி வந்தவன், அத்தனை கண்ணுக்குட்டிகளாக கழுத்தில் இருக்கிற மணிகளாக கயிறாக கம்பாக அத்தனை கோபச்சிறுவர்களாக தானே ஆனவன், ராசலீலையில் அத்தனை கிருஷ்ணனாகி அவளோடு ஆடினவன், பிறக்கிறதையே அற்புதம் பாலகம்னு பிறந்தவன், அவனால் என்ன பண்ண முடியாது, பார்த்துட்டே இருக்கிறதே கிட 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 கிடக்கடன் கோலத்தை போடுறான், புஷ்பம் கொண்டா தயார் பண்ணான், நிவேதனம் வந்து தயாராக இருந்து ஆனால் சுவாமிகள் வரது கூட நான் எல்லாம் பண்ணிடுவேன், காலம் அவன் கைக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம காலத்துக்குள்ளே இருக்கோம், அவன் காலத்தை தன் கைக்குள்ளே வச்சுட்டு இருக்கான், அப்படி வெள்ளம் மாயாஜாலம் தானே அவனுக்கு. சுவாமிகள் வந்துவிட்டார், அச்சுச்சோ வாசலுக்கு வந்துவிட்டார், எல்லாம் தயாராகிடுச்சு, நீ கவலைப்பட, என்ன இருந்தாலும் நான் நாத்துக்கார இல்லாத பொம்மை நாட்டி அவர் சன்னியாசி, நான் போய் அவர் வான்னு கூப்பிடப்படாது, எனக்காக நீ போய் கூப்பிடு. இவன் அங்கேருந்து போய் நின்று சுவாமிகளே சுவாகத்தம்ங்கிறான். அவர் என்னதான் தியானத்தில் இவனை பார்த்துருந்தாலும் இப்போ நேரம் பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு அவன் நினைச்சா தான் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியாது, யாரையும் ஏமாத்திடுவான், மாயாவி தானே. ஆமாம் மாத்திரம் யாரோ ஒரு பையன் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேனே, ஓ இவன் தானும் அது, சரி சின்ன பையனெல்லாம் வச்சு சுவாகத்தம் கொடுக்குறா, சரி பரவாயில்ல இப்போ வந்தாச்சு.
சிறுசாலாம் உள்ள பரபரான்னு வரா. சுவாமிகள் தயாராகிறதுக்குள்ளே நம்ம எல்லாம் பிரசாதம் பண்ணி ஆகணும், நம்ம எல்லாம் சித்தமாக இருக்கு. குருரம்மன் வந்து யார் கேட்டால் அது எங்கள் உண்ணி தான் பண்ணாங்க. இவனா சிரிச்சுன்னு நிற்கிறான், இவனா விளவும் பண்ணினா அவன் பண்ணினான். நாங்கள் பண்ணுறது கூட எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடும், இது ரொம்ப கரெக்டாக இருக்கு, எல்லோரும் ஆச்சரியப்படுறான். ஒரு சுவாமிகள் வந்து அங்கே மடியார் பூஜைக்கு உட்காண்டார். புஷ்பத்தை எடுத்து அப்படியே மனசுக்குள்ள அவாகனம் பண்ணி, கிருஷ்ணா என் அப்பனே குருவாயிரப்பா பிரத்யக்ஷமாக வாப்பா அனுகிரகம் பண்ணி இந்த பூஜையை ஏற்றுக்கோ, இந்த அம்மா ரொம்ப ஆசைப்படுறா, அவளுக்காக இந்த கிரகத்துக்கு வந்திருக்கேன், உன்னோட அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும், நீ நேரம் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு கண்ணா அப்படின்னு கண்ணை திறந்தா கோலம் போட்டுக்கிற இடத்துல அங்கேருந்து வந்து நிற்கிறது. போட பசங்கள்லாம் போ சிஷ்யாலாம் விரட்டுறா, நீ அங்கே போய் நிற்கக்கூடாது, அது பூஜை பண்ணுற இடம். அவர் தான் என்னை கூப்பிட்டார், அவர் ஒன்றும் கூப்பிடலை, கிருஷ்ணனை கூப்பிட்டார். உன்னையும் விஷமம் பண்ணாதே, நீ போயிடும், சாதாரண நாள் என் கூட விளையாடுறப்பல அவள்டெல்லாம் விளையாடாதே, நீ அங்கண்டே போயிடும். கண்ணை திறந்து பார்த்தா அவர் கொஞ்சம் கோபம் வந்துடுத்து, அப்படி ஜாடை காட்டினார். அப்புறம் புஷ்பத்தை எடுத்து பகவான் மூர்த்திக்கு போட்டால் பூவெல்லாம் போய் அங்கே விழுது, உன்னி கிருஷ்ணன் காலை போய் விழுது. ஆச்சரியப்பட்டான், என்ன இது சிஷ்யாள்னு பார்க்குற சின்ன பையன் இருக்குது, சித்திகள்லாம் இருக்குது போல இருக்கு, இவ்வளோ பூஜை காரியங்களையும் மொத்தனாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறா, அப்படி பையனாக இருக்கான்னா எங்கேயோ போட்ட பூ இங்கே அவன்கிட்ட போய் விழுது, நீ இந்த பக்கம் நிற்கப்படாது, நீ அண்ணன் போயிடு. அவன் எங்கே நின்றுட்டு இருந்தாலும் இவர் புஷ்பம் போட்டாங்க தான் போகிறது. ரெண்டு மூணு தினம் ஆன உடனே அவருக்கு சந்தேகம் வந்துடுத்தோ, நீங்கள் வா அப்படின்னார். வந்து நின்னா கண்ணை மூட்டின்றார், கண்ணா என் கூட விளையாடாத, இந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியலையப்பா, உன்னுடைய சாநித்தியமா அப்படின்னு உடனே அந்த உன்னி கிருஷ்ணன் தான் தான் தெரிஞ்சு விட்டான், பதறி போய் வந்து விட்டான். இவன் என்ன நினைக்கிறான், நம்ம மாத்து பூஜையில் ஏதோ கோளாறு இருக்கு போருக்கு, சுவாமிகளால் சரியா பூஜை பண்ண முடியல, கண்ணன் விளையாடுறானே. அவர் அங்கேருந்து வரார் புஷ்பத்தை எடுத்துட்டு, அவன் ஜாலை கட்டி கெஞ்சறான், என் நாடகத்தை கலைச்சி விடாதே, தயவு பண்ணி என்னை மாட்டி விட்டுவிடாது, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளோட விளையாடணும், நீ இன்றைக்கே நீ யாருன்னு காட்டி கொடுத்துட்டு, என்ன பக்தி வந்துடும், பக்தி வந்துட்டா சௌலபியமாக விளையாட முடியாது. அழுத பூஜையே இன்றைக்கி சாதாரணமாக பண்ணுறாப்பில் அவரால் பூஜை பண்ண முடியல, அழுது 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 அழுது, என்ன பக்தி பண்ணியிருப்பாள். பாகவதத்தில் யசோதையை பற்றி சொல்கிறது, என்னத்தவம் செய்தலே யசோதா, என்னத்தவம் செய்தலே யசோதா, எங்கும் நிறைய பரபிரம்மம் அம்மா, எந்தழுக்க என்னத்தவம் செய்தலே, என்ன தபஸ் பண்ணியோ, சாட்சாத் பகவான் பிரம்மாதி தேவர்களுக்கும் எட்டாதவன் உன்னை அம்மானு கூப்பிட்டானே அப்படிங்கிறாப்புல இவன் நினைச்சுக்கிறார், தன் பாக்கியம் பண்ணியிருக்காள். குருரம்மா கேட்டா, ஏதாவது தோஷம் இருந்ததோ சுவாமி, பூஜை சரியா பண்ண முடியலையோ, இது மாதிரி பூஜை வேற எங்கேயும் என்னால் பண்ண முடியல, நான் இத்தனை வருஷமா பூஜை பண்ணினேன், எல்லாரும் நான் பண்ணா குருவாயிருப்பன் நேர வருவான்னு சொன்னா, ஓ குருவாயிருப்பன் இன்னைக்கு வரலையோ, எங்களுக்கு காண கிடைக்கலையே, அம்மா நீ கண்டுட்டே இருக்கம்மா, நீ நீ பார்த்துட்டே இருக்கே, எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதே, உன்னிக்கண்ணா உன்னே ஒன்று மட்டும் பண்ணிக்கிறேண்டா, இதுக்கு மட்டும் அனுமதி கொடு. என்ன குருரம்மாவும் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அந்த சுவாமிகள்னு எல்லாரையும் நான் சொல்கிறா, இந்த மாமியோட பக்தி இந்த சுவாமிகிட்ட இல்லையே. குருரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார், உன்னி கிருஷ்ணன் காலில் ரெண்டு புஷ்பத்தை போட்டு கிட்டு 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 நடந்து விட்டார் வெளியில். குருரம்மா கேட்குறா, இதெல்லாம் அபச்சாரம் இல்லையோ, அபச்சாரமோ உபச்சாரமோ அவர் பாடு கண்ணன் பாடு உனக்கே விடு, பூஜை நடந்ததா இல்லையா அப்படிங்கிறா கண்ணன். அப்படி ஒரு சௌலபியம், காரணம் என்ன, இன்றைக்கி சித்திரப்படத்தில் கூட பார்க்கலாம், நெட்டில் கூட இருக்க அவளோட படமெல்லாம், வயசான கழுவியாக இருப்பாள், அவள் பக்கத்தில் கண்ணன் உட்காந்துட்டு இருப்பான், கையில் ஜபமால இருந்துகிட்டே இருக்கும் உருட்டே இருப்பான். ஜபமே ஜெயம்ங்கிறது மற்ற மதத்துக்கு இல்லை, நமக்கும் தான், ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் ஜெயந்தான். ஒரு உடம்பு முடியாத ஒரு ரோகி, ரொம்ப வருஷமாக வயத்தவழியில் கஷ்டப்படுறான், எல்லாரும் சொன்னால் வில்லுவங்கட சுவாமி போய் பாரு, அவரோட பூஜை பிரசாதம் சாப்பிட்டா உனக்கு வயிற்று வலி குணமாயிடும், சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறேன்,
பணம் காசு இல்லாதவன் சாப்பிட முடியலன்னு கஷ்டப்படுறான், பணம் நிறைய இருக்கிறவன் சாப்பிட முடியலன்னு கஷ்டப்படுறான். ரெண்டுத்துக்கு காரணம் வேற வேறையா இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிரமம். வில்லுவங்களை சாமி போய் பார்த்த உடனே நான் கேட்டு சொல்றேன் பகவான்கிட்ட, கிருஷ்ணா வந்து வந்து கேட்கறான், ரொம்ப கஷ்டப்படுறான் வைத்தவரியில, அவனுக்கு குணம் ஆகுமா? ஆகாது அப்படின்ட்டு. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், அவனுக்கு குணம் ஆகாது. அவன்கிட்ட போய் அது எப்படி சொல்றது? வருத்தப்படுவான் இல்லையா? நீ இன்னொரு நாள் வாப்பான்னு அனுப்பிச்சுட்டார். அவனுக்கு திருப்பி திருப்பி வருவான், அவனுக்கு சரியா ரெஸ்பான்ஸே கிடைக்காது. ரொம்ப வருத்தம், இவர்கிட்ட வந்தா கஷ்டம் தீர்ந்து போயிடுன்னு சொன்னா அவரு நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு இந்த நெகட்டிவ் ஆன்சர் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா கண்ணன் சொல்லிட்டான், பகவான் கிருஷ்ணன் வந்து குணமாகாதுன்னு. அப்புறம் அதுக்கு மேல சுப்ரீம் அத்தாரிட்டி யார் இருக்கா? இப்ப யாரோ சொன்னா இந்த குரூரம்மான ஒரு கழுவி இருக்கா, அவளுக்கு கூட கண்ணனோட அனுகிரகம் நிறைய இருக்குன்னு பேசிக்கிறா. நீ அங்க போய் கேளு. அங்கேருந்து வந்து, அம்மா அவனுக்கு வயிற்று வலி சொல்ல முடியல, ஓ பசிக்கிறதா, நான் சாதம் தரேவா. இல்லைம்மா என்னால் சாப்பிடவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணுமில்லை, போய் நாராயண சரஸ்ல குளிச்சுட்டு வா. இல்லைம்மா எனக்கு முடி, நீ குளிச்சுட்டு வாப்பா, பாரு வயிற்று வலிங்கிறான் உன்னிக்கண்ணா. அவன் சாப்பிடணுமா இல்லையா? ஆமாம் சாப்பிடணும். அவன் குளிச்சுட்டு வரா, வாச்சு நீ சொல்லு, குளிச்சுட்டு வா சாப்பிடு. குளிச்சுட்டு எழுந்திருந்தான், வயிற்று வலியை காணும், வஸ்திரத்தை காணும்னா தேடலாம், வயிற்று வலி காணும்னா எங்கே போய் தேடுறது? ஒரே சந்தோஷம், இத்தனை வருஷமா எனக்கு வயிற்று வலி இருந்ததே, வயிற்று வலியை போயிடுதேன். இங்கே வந்தால் நன்னா திருப்தியாக சாப்பிட்டான். அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட்ருக்கேம்மா, உங்களோட அனுகிரகம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாராயண சரஸ்ல குளிச்சே குருவா இருப்பான், கிருஷ்ணனோட கிருப்பை இந்த க்ஷேத்திரம் பூரா அவனோட மகிமை இருக்காகும். என்ன கிருஷ்ணா உண்ணிக்கிண்ணா? ஆமா ஆமா. கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் வைத்தவலி வரல. அவனுக்கு என்ன இருந்தாலும் வில்லுவங்கள சாமி நம்மளை கஷ்டப்படுத்திட்டாருன்னு ஒரு வேதனை. அதனால அவரை பார்த்துட்டு சொல்லி ஆகணும். அந்த ஆள் வந்திருக்கான், அவன் திருப்பி திருப்பி நடுவில் கொஞ்ச நாள் வராமல் இருந்தானே, எதுக்கு வராமல்? அவனுக்கு திருப்பி திருப்பி இல்லைங்கிற பதில் நான் எப்படி சொல்லுவேன்? அவனுக்கு உன போயிட்டு இன்னொரு நாள் வர சொல்ற, நான் இன்னைக்கு போகிறேன், இனிமேல் வரமாட்டேன். ஒரே ஒரு விஷயம், அவரை நேராக பார்க்கணும், உங்களை தான் பார்க்கணுங்கிறான். சரி வர சொல். என்னப்பா உன் வயிற்று வலி தானே? வயிற்று வலிலாம் இல்லை, சரியாக போயிடுது. சரியாக போயிடுதா? எப்படி சரியாக போயிடுது? நான் நிம்மதியாக சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன், நல்லா இருக்கேன். என்ன பண்ணினேன்? அந்த குரூர மாதத்துக்கு போனேன், உனக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டுவான்னு சொல்லி சாப்பாடு போட்டா. அவாத்த ஒரு குட்டி குழந்தை இருக்கான், அவன் என்ன சொன்னான்? சாப்பிடுன்னு சொல்லிட்டான். ஓ சரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு குணமாயிடுத்து போயிட்டு வரட்டான். ஆனால் வருத்தம், ஏ என்ன ஏமாத்தினான் கண்ணன், இது அவன் சொல்லியிருக்கலாமே, நீ அங்கே அனுப்பும் சொல்லியிருந்தான், எனக்கு கெட்ட பேர் வந்திருக்காது. கிருஷ்ணன் தியானத்தை வரவழிச்சு கேட்டான். அவன் சொன்னான், நீ என்ன கேட்ட? குணம் ஆகுமான்னு. ஆகாதுன்னுட்டேன், கேள்விக்கு பதில். அவன் என் கேள்வி கேட்கல, குணமாகணும்னா சரின்னுட்டேன், முடிஞ்சு போச்சு. பக்தா சொன்னா கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்ப்பா, நீ வந்து என்ன கேள்வி கேட்கப்படாது, நீ என்ன ஆர்டர் பண்ணணும். என்ன நம்பி ஒருத்தன் வந்துட்டான் கண்ணா, அவனை காப்பாத்துன்னு நான் காப்பாத்திடுவேன். காப்பாத்துவியான்னா மாட்டேமே, அதான் பதில். இப்படி இல்லாம அவளுக்கு அத்தனை லீலைகளும் விளையாட்டுகளும் பண்ணி கடைசி காலத்துல அந்தி காலத்து பந்துவா அவன் பக்கத்திலேயே இருந்து அதுவரில் வெளிப்படுத்தாத ரகசியத்தை இத்தனை நாள் உங்களோட விளையாடின உன்னி நான் அப்படின்னு கண்ணன் தன் நிஜ ரூபத்தையே காட்டினான். குருவாயூர் புற கோகுல கிருஷ்ணா நாராயண கோபால், கோகுல கிருஷ்ணா நாராயண கோபால், குருவாயூர் புற கோகுல கிருஷ்ணா கோபால், குருவாயூர் புற கோகுல கிருஷ்ணா நாராயண கோபால்.
ஷாமணனா கௌபியன தாரியாக சாய கொண்டையோட மயில் பீலியோட குந்துமணி மாலையோட முத்து மாலையோட துளசி மாலையோட தண்டை சிலம்போட புல்லாங்குழலோட நவநீதத்தோட கண்ணன் தரிசனம் கொடுத்தான். அவளுக்கு அவள் அப்படியே வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். அந்தி காலத்து பந்துவா வந்து அவளை சம்ரட்சிச்சு கூடவே இருந்து கைங்கரியமும் பண்ணி லீலா வினோதங்கள் நிறைய பண்ணி வாஸ்தவத்தில் இந்த சரித்திரம் எல்லாம் ஒரு காலகட்டத்தோட சொல்லணும்னு முயற்சி பண்ணுறோம். காலத்தை தாண்டி தான் போகிறோம். ஏன்னா பகவான் காலாதீத்தனும் இல்லையோ. இவா சரித்திரமோ இவாளுக்கு சமமாக சொல்லக்கூடியதாக கோபாலேருமான இந்த அம்மாவோட சரித்திரம் அது தனியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சரித்திரம். பரமஹம்சர் காலத்திலேயே இருந்தவள், கண்ணன் நேர பார்த்த விளையாட்டு அனுபவித்தவள். அதே மாதிரி ஜெகநாதபுரியில் கர்மாபாயின்னு இருந்தா அவளோட சரித்திரமும் இதே மாதிரி வரும். அது மாதிரி பகவான் யாரும் எனக்கு கதி இல்லைன்னு நினைக்காதபடிக்கு நானே கதின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறான். யாரும் நம்ம நினைக்க நினைக்கக்கூடிய இந்த உறவுகளோ இந்த நண்பர்களோ சொத்து பத்தெல்லாம் கைவிட்டு போயிடும். யார் கைவிட்டாலும் கைவிடாதவன் நான் ஒருத்தனையேங்கிறான் பகவான். நான் கூடவே இருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னா பிரேமையாக இருக்கணும். என்ன வேறு ஒன்றும் கேட்கவே இல்லை. அன்போடு இருங்கிறத தவிர என்ன கேட்டான்? துரியோதனாதிகள்லாம் அவ்வளோ பெரிய பவனங்களில் வச்சுன்னு பாபான்னு கூப்பிட்ட போது விதுரர் வீட்டுக்கு போய் வாழைப்பழத்தை விட்டு தோலியை கொடுத்தா சாப்பிட்டான்னு கதை உண்டேன்னா பிரேம இல்லையா? அந்த அன்புக்காக பகவான் கட்டுப்பட்டவன். யார் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பக்தி பண்ணினா பகவான் காப்பாற்றுறான் அப்படிங்கிறதான் மகான்களோட அனுபவம். எல்லாத்தையும் ஒதிரிட்டு குடும்பத்தை விட்டுட்டு பக்தி பண்ணுன்னு நமக்கு சாதுக்கள் சொல்லி தரல. சொன்னால் நம்ம கேட்கவும் மாட்டோம், நம்மளால முடியாது. ஆனால் நமக்கு என்ன சொன்னால் எல்லாத்தையும் வச்சுக்கோ, எல்லாத்தோடையும் சேர்த்து அவனையும் வச்சுக்கோ, அவனை பிரதானமாக வச்சுக்கோ, மற்றதெல்லாம் சுற்றி வச்சுக்கோ. எதையும் விட வேண்டாம். எது தானே விட்டு போகிறதோ விட்டு போட்டோம். எதையும் தியாகம் பண்ண முடியாது நம்மளால். ஆசாபாசங்கள்லாம் உண்டு, ஓகே பரவாயில்ல, தப்பு இல்லை. அதோட சேர்த்து அவனையும் கூட வச்சுக்கோ. அப்போ இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் விசிபிளாக ஆகிடுவான். பரமஹம்சர் தான் சொல்கிறார், பக்தி பக்தியினால் குளிர்ந்து இந்த ஜலம் பனிக்கட்டியாக மாறாமல் பகவான் ரூபம் எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? வேதாந்தம் அப்படிங்கிற பேரில் நானே பகவான்னு அர்த்தம் புரியாமல் சொல்கிறோம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை அர்த்தம் தெரியாமலாம் சொல்லக்கூடாது, தப்பு. இது நானே பகவான் இல்லை, நான் போனதுக்கப்புறம் எது இருக்கோ அதுதான் பகவான். அந்த நான்கிற தேகாபிமானம் இருக்கிற மட்டுக்கும் ஈஸ்வர சாநித்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. பகவான் உண்டு நாம இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர நாம உண்டு பகவான் இல்லைன்னு சொல்றது நாஸ்திகவாதம் மேடம். அது வேதாந்தம் இல்லை. அப்படி மகான்கள் நமக்கு சொல்லித்தரவும் இல்லை. பக்தி பண்ணி பக்தி பண்ணி உருகி உருகி கரைஞ்சி உலகத்துல இருக்கிற எல்லா உறவையும் விட பெரிய உறவு அவர் தான். எல்லாரையும் விட நம்மளை காப்பாற்றக்கூடிய அவர் தான். எது கைவிட்டாலும் கைவிடாதவர் அவர் தான்ங்கிற அந்த உறுதி இருந்துருத்துன்னா எஸ் நான் கூட இருக்கேங்கிற எந்த சந்தர்ப்பத்திலையும் கூட இருந்து காப்பாத்துறேன், இங்கேயும் வேணுங்கிறத பண்றேன், மோட்சத்துக்கு கூட்டின்னு போறேன். துக்காராம சரித்திரம் பிரமாணம். கூடவே இருந்தவருக்கு அத்தான விதமான உபகாரங்களும் பண்ணி உடம்போட வைகுண்டம் கூட்டின்னு போனார்னு அவரோட சரித்திரம் சொல்றது. பூந்தானம் உடம்போட வைகுண்டம் போனார்னு சொல்றது. அப்போ அத்தனை பக்தி பண்ணி காட்டியிருக்கா சாதுக்கள். அது ஒன்றும் கட்டமும் இல்லை. அதுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும், சம்ஸ்கிருதம் தெரியலையா பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தா ஓகே குட். எனக்கு எழுத பிடிக்க தெரியாது பரவாயில்ல, ஜனாபா எழுத பிடிக்க தெரியாதவர் தான். அபங்கம்னு மனசில் தோன்றது அது அந்த லிபி எழுத தெரியாது. இப்போ இன்னைக்கு ஜனாபாய் அபங்கம்லாம் நமக்கு கிடைக்கிறதே எப்படின்னா
விட்டன் உட்காந்து எழுதினாராம் ஜனாபாயோட அபங்கத்தில். ஒருத்தருக்கு ஒரு சாதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்பாயின் பண்ற சிஷ்யாலாம் குருவோட எழுதுவான ஜனாபாய் எழுத பிடிக்க தெரியாது. அவளுக்கு நான் தான் எழுதுவேன், அவளுக்கு வேற யார் இருக்கா? ஜனாபாயோட அவங்க எல்லாம் நம்ம பாடுறோம் நாம்தேவ் கீர்த்தன கரியெல்லாம் விட்டல் எழுதி கொடுத்தவங்க இல்லையா. எழுத பிடிக்க தெரியணுங்கிறது இல்லை, சம்ஸ்காரம் எல்லாம் எல்லாம் இருந்தா தப்பு இல்லை. எது இல்லைன்னாலும் பக்தி ஒண்ணு பகவான் குரு குரு பவனா பவனபுராதீஷம் ஏவ ஆசிரியாமஹா அப்படிதான் சொல்றேன். அவர் ஒத்தரதான் கதி அப்படின்னு இருந்துட்டா சுவாமி காப்பாத்தாங்கிற சரித்திரத்தை தான் நாம அனுபவிச்சோம். தொடர்ந்து பக்தி ரசமாகவே பாண்டுரங்க பக்தாடா நிறைய அபங்கங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதுக்கு ஏன் அபங்கம்னு பேர் என்ன? அது அபங்கம்ங்கிறது ஒரு மீட்டர் சந்தஸ். இன்னொரு காரணம் என்னன்னா மனுஷால பாடுற பாட்டெல்லாம் பங்கம், பகவான் பாடுறது அபங்கம் இல்லையா. அவர் தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்கிறதுனாலே அந்த பாஷை புரிஞ்சவா புரியாதவா எல்லாரும் அபங்கம் பாடினா உடனே கையை தட்டி தாளம் போட்டு எழுந்து குதிச்சு அழுது அப்படியே ஆனந்தமாடும் எல்லாருக்கும். அப்படி மகான்களுடைய பாட்டுகள் அபங்கங்கள்லாம் அற்புதமான கீர்த்தனங்கள். அவகாசத்துக்கு வந்தாப்புல நம்ம அதை பாட போறோம். இந்த பிரவச்சனமும் நடக்க போற பஜனையும் நாம சங்கீர்த்தனத்துக்கே தன் வாழ்நாள் அர்ப்பணம் பண்ணின கலாமாவுக்கு சமர்ப்பணம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.